எனக்கு நிரந்தரமானவரே சுவே ஏசுவே இனியார்தான் எனக்கு எதிர்வர கூடும் ஏசுவே ஏசுவே நீதான் எனக்கு நிரந்தரமானவர் சுவே நாள் கூட்டத்தை கூட்டத்தில் கத்துடைய வசனம் சொல்லி நமக்கு பாடங்கள் எடுக்கும்படியாக பாஸ்டர் இன்றைய அவர்கள் கொடுக்குறேன் உச்சாமா ஒரு செலுத்துங்க நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் தான் இருக்கேன் அதற்காக கைகளிலே கொடுக்கிறேன் வந்த யாவரையும் வாழ்த்துகிறோம் வராதவர்களை குறித்து அன்பானுடைய நாம் என்று தொடர்ந்து என்னோட வசனத்தை நாம் சிந்திக்கலாம் அருமையான ஷேர் இப்போ நம்ம இருந்து உள்ள விஷயங்களை நாம் படிக்கலாம் நேற்று நாம் என்ன படித்தோம் எத்தனா டாப்பிக்கு ஆமாம் ஸ்தோத்திரம் இப்போ நாம் என்ன படிக்க போகிறோம்னு சொன்னால் எளிமலேக் தேசம் செல்லுதல் சொல்லுங்கள் எலிமிலேக் ஆமாம் நேற்றுக்கு சுத்திலேகம் பற்றியும் பஞ்சத்தை பற்றியும் படித்தோம் இன்றைக்கி எளிமிலே கங்கே போகிறாரு மோவாப் தேசம் போகிறாரு பற்றி நாம் இன்னைக்கு படிக்க போகிறோம் எளிமிலேக்கு அர்த்தம் லைட்டாக சொன்னால் நேற்றுக்கே சார் அருமையான முதலாவது மோவாப் தேசத்துடைய அந்த சரித்திர விளக்கம் மோவாபியருடைய சரித்திர விளக்கம் இரண்டாவது மோவாபியருடைய அந்த மோவாபி என்று சொல்கிற அந்த அதுக்கு அர்த்தம் பெயர் அர்த்தம் மூணாவது தேசத்தினுடைய இருப்பிடம் நாலாவது மோவாபியருடைய குணமோ அல்லது பாவமோ சரி அஞ்சாவது மோபாபியரு நிலை ஆறாவது மோவாபியருடைய அழிவு ஏழாவது மோபாப்புக்கு இஸ்ரவேலர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எட்டாவது மோவாபியருக்கும் இஸ்ரோவேலருக்கும் உண்டான வேறுபாடுகள் இப்படி எட்டு கிட்ட எட்டு விஷயங்கள் அதிலே இருக்குது இப்போது நம்ம லைட்டாக படிச்சுட்டு போவோம் அன்பானுடைய ஸ்தோத்திரம் ஔச்சாமான்டவருக்கு ஒரு அலுவலாசோத் தெரியல மோவாபியருடைய சரித்திரம் முதலாவது என்ன மோவாபியருடைய சரித்திரம் மோபாபியர் வந்து ஆதாமில் இருந்து தலைமுறை தேராகு தேராகுடைய மகன்தான் ஆரான் ஆறான் ஆறானுடைய மகன்தான் யாரு லோத்து சொல்லுங்கள் ஆறானுடைய மகன்தான் லோத்து முதலாவது ஆதாம் இருந்து பத்தொம்பதாவது தலைமுறை யாரு தேராக் ஆதி ஆவோ பதினொன்று இருபத்தி நாலில் இருக்குது ஆதியாவும் பதினொன்று இருபத்தி நாலில் இருக்குது அடுத்தது தேராகின் மகன் ஆறான் இருபதாவது தலைமுறை பதினொன்று இருபத்தாறு அப்புறம் ஆறானின் மகன் லோத்து வந்து கூட எங்கே வந்தார் சொல்லுங்களேன் எங்க கானாந்தேசத்துக்கு வந்தார் பன்னிரண்டு அஞ்சு பன்னெண்டு அஞ்சு ஆபிரமுடைய எப்படிமா ஆபிரகாம் அறானிலே சௌதரித்த எல்லாவற்றையும் கூப்பிட்டு கொண்டு அவர்கள் காணான் தேசத்துக்கு போக புறப்பட்டார்கள் சரி இப்போ தே தேபரகாம்புடைய சோதர மகன் தேராகுடைய பேரன் ஆதி ஆவன் பதினொன்று முப்பத்தொன்று லோத்த ஆபரகாமுடைய கானானுக்கு போனார் ஆதி ஆவன் பதிமூணு அஞ்சில் இவனுக்கும் ரொம்ப எக்கச்சக்கமான சொத்து வசதிகள் இருந்தது ஆதி ஆம் பதிமூணு ஆறு அஞ்சு ஆறு வடிங்க ஆப்ராமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன இருந்தன அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதா இருந்தது அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏது இல்லாமல் போயிட்டு ஒருமித்து வாசம் பண்ண சொல்லுங்களேன் ஆமாம் இப்படியே ஐஸ்வர்யத்தில் அதிகமாக இருந்தது இதனால் என்ன ஆகிப்போச்சு மந்தமே இருக்கும் இவரோட மந்தமைப்பு இருக்கும் அவங்க மந்தமைப்பு இருக்கும் பிரச்சனை பணம் பெருகினாலே பிரச்சனை பெறுகிறோம் என்ன பேசாமல் இருக்கீங்க ஆமாம் லலோயா பணம் பெருகுனாலே பிரச்சனை பெறுகிறது சோதரம் சில விசுவாசிக்கலாம் அப்படி தான் என்ன செய்யுது இவங்களும் விசுவாசிக்கிறது தானே ஆசீர்வாதம் பெருகுனா பாருங்கள் போராட்டமும் பெருகும் ஆனால் போராட்டத்தின் வழியாக நாம் சொல்லுகிற நாம் ஜெயத்தை நாடி போனோம் போராட்டத்துக்கு பின்னால் போயிடக்கூடாது போராட்டத்துக்கு பின்னால் தோற்று போயணா நம்ம செத்த மீன்களை போல் இருக்கிறோம் உயிர் உள்ள மீனை எதிர்நீச்சல் போகிற மாதிரி போனோம் சரி இப்போ போ போராட்டம் வந்தோன்னா ஆபராமக்கள் ஒருத்துக்கும் வரல மெயின் ஆட்களுக்கு வரல யாருக்கு யாருக்கு வந்தது மீன் சாத்தான் அப்படிதான் மெயின் ஆட்களுக்கு தூண்டி விட முடியாட்டா என்ன சப்பாடி நேற்றுகளை தூண்டி விட்டு விளையாட்டு காட்டிட்டு இருப்பான் எங்கே பார்த்தாலும் அப்படிதான் இல்லை இல்லையா அதனால் தேவெண்ட பிள்ளைகளே இந்த அந்த ஆபரம் சொன்னார் நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் நீ இடது பக்கம் போனா நாம் வலது பக்கம் ஆனால் ஆப்ராம் என்னை விட்டு கண்காணா தூரத்தில் ஓடி போயிருன்னு சொல்லலை என் கண்கண்ட தூரத்தில் டிவைடாக இருந்துக்கோன்னு சொன்னார் ஆனால் அவன் கண்கண்ட தூரத்தில் கண்ணட்டா தூரத்தில் போயிட்டான் யாரு லோத்து எதுக்கு நேராக போனானாம் நாம் சோதாமுக்கு நேராக சோதா குமாராவுக்கு நேராக போயிட்டான் அது சோதா அந்த காலத்தில் ஏதேனை போல எப்படி இருந்துதான் செழிப்பா இருந்துதான் அப்படியே அங்கே போயிட்டாருந்தாலு ஆனால் சோதோமை கத்தர் அழிக்க போகும்பொழுது சோதோமின் பாவம் மிகுந்திருந்ததுனால அழிக்க போகும்போது ஆபரகாடைய ஜபத்தினால லோத்தையும் குடும்பத்தையும் என்ன செய்தார் சொல்லுங்களேன் தங்கங்களே காப்பாற்றினார் லோத்தையும் குடும்பத்தையும் காப்பாற்றினார் காப்பாற்றும் பொழுது போனாங்க மலைக்கு போனான் எங்கே போனாங்க சோபார் போனாங்க ஆனால் மலைக்கு போனாங்க மலைக்கு போனதுலேருந்து தான் பிரச்சனை ஆரம்பிச்சிது அங்கே எனக்கு யோ ஓ யோசனை அப்பனுக்கு மது க கொடுத்து மயக்கிறதுக்கு மது கிடைச்சிது இவளுக்கு புருஷன் கிடைக்கல பாரு என்ன கிடைக்கல புருஷன் கிடைக்கல ஏ மா அப்பனுக்கு மது கொடுத்து அப்பனை மயக்கி அநியாயம் செய்ய முடிஞ்சுது ஆனால் என்ன புருஷனை தேடி கண்டுபிடிச்சி அப்படி போக அதனால் தாப்பினாலே கற்பகுதியளான இந்த ரெண்டு பிள்ளைகள் மூலம்தான் மோவாபியரும் அம்மோனியரும்டா அதுக்கு பாருங்கள் மோவாபியர் அம்மோனியரோட சரித்திரம் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லை இல்லையா ஆதா முதல் உள்ள சரித்திரம் இதுதான் அதுக்கு அர்த்தம் பார்ப்போம் அர்த்தம் பார்த்தீங்கன்னா பொல்லாத விபசார சந்ததின்னு அர்த்தம் இதுக்கு அர்த்தம் என்ன பொல்லாத விபசார சந்ததி மோவாபியர் அம்மோனியர் பொல்லாத விபசார சந்ததி அப்படிப்பட்ட சந்ததிகள் பாருங்கள் மோவாபிய சந்ததிகளை பற்றியுள்ள விஷயங்களை இப்போ நாம் படிக்கப்போ படிச்சுட்டே இருக்கோம் இப்போ மோவாபிய சரித்திரம் படிச்சிட்டோம் இப்போ அர்த்தம் படிக்க போகிறோம் அர்த்தம் அதாவது பொல விவசாய சந்ததினா இந்த விவசாயத்தை பற்றியுள்ள விஷயங்களை கொஞ்சம் படிக்கணும் அதாவது ஒன்று குறைஞ்ச அஞ்சு ஒம்போதில் பாருங்கள் விவசாயக்காரர்களோடு நம்ம கலந்துருக்கக்கூடாதான் அப்படி சொல்லுங்கள் விவசாயக்காரர்களோட கலந்து ஆமாம் ஒன்று குறைந்தார் அஞ்சு ஒம்பதுலேருந்து பதினொன்று வரை வாசித்தீங்கன்னா கலந்துருக்கக்கூடாது அப்போ வே விசுவாசிகள் வேறுபட்டிருக்கணும் என்பதை பார்க்குறோம் அப்புறம் இந்த ஒன்று குறைந்தையார் ஆறு ஒம்பதில் படிச்சிங்கன்னா இந்த விவசாயக்காரர் வேறுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாதோம் தகுதி இல்லாதவர்கள் அங்கே வாசிங்களா பாருங்கள்

ஆமாம் பாத்தீங்களா தேவனுடைய ராஜ்யத்துக்கு முன்னா வசனம் போடுங்கமா உபே ஆ பாருங்க அநியாயக்காரன் அதுல யாரெல்லாம் போக மாட்டாங்க அநியாயக்காரர் வேசி ஸ்தோத்ர வேசி மார்க்கதார் விக்ரகாரன் விக்ரகாரனக்காரன் பேசுறக்காரன் சுயபணச்சக்காரன் ஆன்பணச்சக்காரர் அர்த்த வசனம் திருடர் ஆ திருடர் புரளாசகர் புரளாசக்காரர் உதாசினர் கொள்ளைக்காரர் ஆ ஸ்தோத்திரம் ஏறத்தாழ பத்து பன்னெண்டு பேர் பன்னெண்டு டாபிக் சொல்லியிருக்கு இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பிற அதில் ஒன்று தான் விபசாரக்காரன் என்னது ஆமாம் விபசாரக்காரன் சரி அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது இவர்கள் எபிரேயர் பதிமூணு நாளில் படிச்சிங்கன்னா இவர்கள் நியாயத்தீர்ப்புக்கு எதுவானவர்கள் வேசிய கலரையும் விபசாரரையும் தேவன் என்ன செய்வார் நியாயம் தீப்பார்னு சொல்லியிருக்கு வசதியும் எபிரேயர் பதிமூணு நாள்

பாருங்க அப்போ கலந்திருக்கக்கூடாது பரலோராஜ்யத்துக்கு அப்படிப்பட்டவங்க போக முடியாது அப்புறம் அது ஞாயிற்றுப்புக்கு எதுவானவங்க அப்புறம் அக்னிக் கடலில் போகிறவங்க புறம்பெயர்ப்பார்கள் வெளிப்படத்தில் இருபது இருபது பதினஞ்சில் புறம்பெயர்ப்பார்கள் புறம்பெயர்ப்பாருனா புறம்பான இருள் அக்னி கந்த கடல்தான் கடல் தான் விவசாயிகள் விவா யாக்கோபு நாள் நாளில் விவசாரிகளே விவசாரிகளே உலக சிநேகம் தேவனுக்குறமான பகை என்றீர்களோ என்று சொல்லியிருக்கு அப்போ உலகத்தை நேசிக்கிறது ஒரு விவசாரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது எழுத்தின்படி விவசாரம் என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியும் விபசாரம் நேசித்தனா சுத்தம் மூணும் ஒரே பாவம்தான் ஆனால் இந்த பாவங்களை செய்கிறவர்கள் தேவிட ராஜ்யத்துக்கு போல இல்லைன்னு பார்த்தோம் இவர்கள் உல இவர்கள் அந்த எழுத்தின்படி உள்ள அந்த பாவத்தை செஞ்சாலும் ஆவிக்குரிய தேவனுடைய மக்கள் உலக சிநேகம் தேவனுக்குறமான வகை உலகத்தை நேசித்தாலே விபசாரமாக பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா சரி அன்பான என்னோட பிள்ளைகளே இந்த யாக்கோபு நாலாம் நாலாம் வசனம் சொல்லி சொல்லியிருக்கு லேவேரி இருபது பத்தில் வாசிங்க விவசாயக்காரங்களை உயிரோடு வைக்க விடாதான் கொலை செய்யணுமா வாசிக்கிங்களா லேவியர் இருபது பத்து எடுத்தீங்களா அதில் வாசிக்கும் போது ஒருவன் பிறனுடைய மனைவியோட விபசாரம் செய்தால் பிறன் மனைவியோட விபசாரம் செய்த அந்த விபசாரனும் அந்த விபசாரியும் கொலை செய்யப்பட கடவர்கள் காலி பண்ணிடணுமா அப்போ விவசாய காரணம் என்ன செய்யணுமா காலி பண்ணிடணுமா பார்த்திங்களா அப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதாவது நீதிமொழி ஆறு முப்பத்தி ரெண்டில் விவசாரக்காரன் வந்து வந்து மதிகட்டவன் சொல்லுங்கள் ஸ்திரீயோட உபசாரம் பண்ணுகிறேன் மதிகட்டவன் அப்படி மதிகட்டவனா புத்தி இல்லாதவன் புத்தி இல்லாதவன் அடுத்தது பாருங்க பாருங்கள் அதை தன் ஆத்மாவை கெடுத்து போடுறான் சொல்லுங்கள் தன் ஆத்மாவே கெடுத்து போடு ஆத்மா கட்டாச்சுன்னா போச்சுல ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது விபசார வேசித்தனம் அந்த நம்முடைய ஆத்மாவை என்ன செய்யுது கடுத்து போடுகிறது சரி புதிய ஏற்பாட்டில் வந்து நம்ம பார்த்தோம் உலக சிநேகமே என்னதான் விவசாய வேசித்தனத்துக்கு அர்த்தமா அதாவது மத்திய அஞ்சு இருபத்தேழு இருபத்தெட்டுல ஒரு ஸ்திரியை எச்சையோட பார்ப்பது இருதையத்திலே விபசாரம் பண்ணியாச்சாம் பாத்தீங்களா இச்சையோட முன்னால தான் பாவம் இப்ப பார்த்தாலே பாவமா பாத்தீங்களா ஆனும் சரி பண்ணும் சரி இச்சையோட பார்ப்பது விவசாரத்துக்கு ஒப்பட சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப நாம மோவாபியரை பற்றி படிச்சிருக்கிறோம் மோவாபியர்னா பொல்லாத விவசாரக்காரன் அர்த்தம் சரி நம்ம மா மா மத்தே பதினஞ்சு பத்தொம்பதுல இருதயத்துக்குள்ள இருந்து விவசாரங்களும் புறப்பட்டு வருமா இருதயத்துக்குள்ள இருந்து வருமா

சாப்பாடு நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்றோம் ஏப்ப விட்டா பாருங்க நாத்தம் தான் வருது சோத்திரம் உள்ள இருந்து வர்ற சரக்கெல்லாம் தான் வருது இல்லை லோயா அதனால இதயோட பிள்ளைகளே ஆ அங்கேயே நான் இருதயத்துல இருந்து விவசாயம் வெளியே வருதான் வேசித்தனங்கள் வெளியே வருதான் அதனால இருதயத்தில் ஏசு இல்லாட்டா இதெல்லாம் வெளியே வரத்தான் செய்யும் அதனால அன்பானே இன்னைக்கே வேசித்தன ஆவிகள் பயங்கரமா அசைவாடுகள் சொல்லுங்க வேசித்தன ஆவிகள் பயங்கரமா அசைவாடுது ஊழியக்காரங்களை கெடுத்து போடுது விசுவாசிகளை எடுத்து போடுது பொதுமக்களை சொல்ல வேண்டாம் அவங்க பாருங்க எங்க பார்த்தாலும் வியாபாரமா நடக்குது சொல்லுங்க சாக்கடை வெளியே சொல்லவே முடியாது அது ரொம்ப சாக்கடை என்ன விவசாரம் வேசித்தன சுத்தம் அதாவது இச்சை நாள் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு நம்ம தப்பணும் அதனால் விசுவாசியில் வந்த நீங்கள் பாக்கி வாங்கல் வந்தவர்களை வாழ்த்துக்கிறோம் வராதவர்களை குறித்து வருந்துகிறோம்னு சொன்னேன் நீங்கள் உங்கள் சரீரத்தை உங்கள் புருஷனை தவிர மனைவியை தவிர வேறு யாருக்கும் தோட அதிகாரம் கொடுக்கக்கூடாது இல்லையா லுயா கொடுத்தீங்க நரகத்துக்கு போய் சேருவீங்க இல்லை லுய்யா ஆமாம் நான் ஒரு கலவன் ஆனா கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுகிறேன் மடிப்போம் முடியலாம் பஞ்சர் ஆயிடுச்சினால இல்லை லோவையா இதெல்லாம் மேடையில் வாலிபர்கள் சொல்ல முடியாது அதனால் தங்கச்சிமாரும் தம்பிமாரும் தங்களுடைய கற்பை காத்துக்கொள்ள வேணும் இப்போ குடும்பஸ்தர்களும் மனைவிக்கும் புருஷனுக்கும் தேவனுக்கு உண்மையாக இருக்கணும் அது எத்தனையோ தடவை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இல்லை இலவியா போராட்டம் வரத்தான் செய்யும் போராட்டம் தான் வரதான் எங்கே பார்த்தா எங்கே பார்த்தாலும் போராட்டம் வரத்தான் செய்யும் இல்லை எலுவையா ஆமாம் ஓ ஸ்தோத்திரம் நிறைய கதைகள்லாம் சொல்லலாம் ஐயோ கெட்டுக்கட்டாக இருக்க கதை சசிங்க கதை அவள் ஊழிய காளாகி நாங்களும் என்ன செய்யணும் டிஸ்டன்ஸாக இருந்துக்கணும் நீங்களும் டிஸ்டன்ஸாக இருக்கணும் நீங்கள் சாத்தான் எப்படி விவசார ஆவியை கொண்டு விடுறான்னு சொல்லிட்டு இந்த கட்டு புஸ்தான் இருப்பாங்க போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் உங்களுக்கு கொடுத்தேன் ஆனால் வாங்காதவங்க வாங்கிக்கோங்க அதில் சாத்தா நீ ஆரம்பம் முடியும்னு ஒரு புழு புக் இருக்கும் அதை படித்தீங்கன்னா எப்படி ஊழியக்காரங்க விவசாயத்தில் விழுறாங்க ஊழிய விசுவாசிகள் எப்படி விவசாரம் வேஸ்ட் தானே விழுதாங்க சாத்தான் என்ன செய்யறான்னு போட்டுருக்கு கண்டிப்பாக அதை நீங்களாம் படிக்கணும் ஒரு சில ஒரு நாலஞ்சு கட்டுகள் புஸ்தான் இருக்குது யாராவது வாங்காதவங்க வாங்க கொண்டு வந்திருக்கோம் பின்னால அங்கே மேசையில் வைப்பாங்க விசுவாசியில கவனிக்கிங்களா என்னத்தை இழந்தாலும் நம்ம ஆதி ஆத்மா சரீரத்தோட பரிசுத்தத்தை இழந்துடக்கூடாது லோயா எதை இழந்துடக்கூடாது நம்ம தல சரீரத்தோட யாருக்கு அதிகாரம் கொடுக்க கூடாது அது நம்ம அதுல கண்ணியமா இருக்கணும் என் புருஷனை தவிர எனக்கு யாரையும் தெரியாது என் மனைவியை தரையே எனக்கு யாரையும் தெரியாது அந்த நிலையில இருந்தே தான் அன்றோட வருகையில போக முடியும் இல்லாட்ட போக முடியாது ஹலோ லோயா அதனால் அப்போ ஐயா தவறி போனவங்க தப்பு பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க தவறி போனவங்க கடைசியில் விசுவாசத்தை க அறிக்கையிட்டு விசுவாசத்தை காத்து கொண்டு மறிச்சாங்கன்னா ஏதோ என் பிதாவின் வீட்டில் அநேக சுவாச ஏதோ ஒரு இடத்துல கொடுப்பாரு இல்லை நரகத்துக்கு தப்பா ஏதோ ஒரு கடைசி மட்டும் அதில் தான் இருப்பேன்னா கடைசி மட்டும் சாக்கடையில் தான் இருப்பேன்னா கடை அவ்வளோதான் நரகம் விவசாயக்காரனுக்கு தேவனுடைய இராச்சியத்துல பிரவேசிப்பதில்லை ரெண்டாம் மரணமாகி அக்னியும் கந்தம் ஏறிகிற கடல்ல கொஞ்ச நேரம் இன்பத்துக்காக கொஞ்ச நாள் உலகத்தில் இன்பத்துக்காக காலாகாலமாக துன்பத்தை அனுபவிக்க உங்களை சரீரத்தை ஒப்பு கொடுக்காதிருங்கள் அல்லலையா வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் ஆ மாம்ச இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா இந்த வல்லாத இந்த விவசார சந்ததிகள் தான் காணான் பிரயாணத்தில் படிக்கும்பொழுது எண்ணாம இருபத்தஞ்சாம் அதிகாரத்தில் படிக்கும்போது ஒன்றாவசனத்திலேருந்து ஒன்பதாம் ஆசனம் வர வாசிக்கும் போது அங்கே இந்த பொல்லாத சந்ததி தான் இஸ்ரவேல கெடுத்து ஏறத்தால் இருபத்தி நாலாயிரம் பேர் காணானுக்குள்ளே போக முடியாமல் ஆகிப்போச்சு விக்கிரகங்களை ப படைக்கப்பட்டவர்களை சாப்பிடவும் அவர்கள் தேவனை வணங்குவோம் அப்புறம் கலப்பு திருமணம் விவசாரம் வேசித்தனம் பண்ணவும் பண்ணிட்டான் இதை பினகாசுங்கிற ஓ ஈட்டி எடுத்துகிட்டு போய் குத்தினான் அதனால் கத்தர் அவனுக்கு அந்த ஊழியத்தை கொடுத்தாரு இல்லை நல்ல கவனிங்க ஊழியத்தை கொடுத்தாரு ஆனால் பிந்தனை ஒரு பினகாஸ் வாரம் ஒரு கோமாளி பையன் வரான் பின்னால் வரான் யார் ஏலியுடைய முகன் ஒப்பனையும் பிரகாசம் அவங்க காலத்தில் சொல்கிறாரு ஓ உனக்கு அந்த வேலை கிடையாதுன்றார் விமசாரம் வேசித்தனம் அதுக்கு ஈட்டி வச்சு குதி குத்தி அதை நிறுத்தினவனுக்கு தலைமுறை தலைமையாக அவன் அந்த ஊழியன் தருவேனாரு ஆனால் இவனுக்கு நீ கெஞ்சினாலும் உனக்கு ஊழியம் கிடையாது உன் பாவம் பா பழையினாலும் கூட நிவர்த்தி ஆக்கப்படாது ஏலியுடைய குடும்பத்துக்கு அவ்வளோ பயங்கர தண்டனை கொடுத்தாரு நீங்கள் வாசித்திருக்கீங்களா அன்பானுடைய அதனால் விசுவாசிலா தேவனுடைய பிள்ளைகள் வேஷித்தன் ஆவி முதல்ல ஆவியின் அன்பில் பழகிறாங்க ரெண்டாவது மாம்சம் அன்பில் பழகி அநேக ஊழியர்கள் கெட்டு போயிடறாங்க விசுவாசிகள் கட்டி போயறாங்க அதனால் உங்களை நீங்க காத்து கொள்ளணும் பரலோராஜ்யத்துக்கு போனோம் இல்லையலோயா ஆமா இந்த மாயான சரீரத்துல பாருங்கள் பாருங்க உலக இன்பங்களை அனுபவிக்க ஒப்பு கொடுத்தோம்னா அவ்வளோதான் ஸ்தோத்திரம் அதனால் எப்படி உங்களுடைய கற்பை காத்து கொள்ள கற்புள்ளவர்கள் இவர்களே என சொல்லியிருக்கேன் ஆமா பிறர் முகம் பார்க்காமல் திருமண நாளில் பிறர் முகம் பார்க்காம இருப்பேன் புருஷனுக்கு உண்மையா இருப்பேன் வாக்கு தத்தம் தேவ சமூகத்தில் கொடுக்குறோம் அதன்படியே மரணபரிய நம்ம என்ன செய்யணும் காத்து காத்து கொள்ளணும் காத்துக்கொள்ளணும் அவ்வளவுதான் செய்யலையா அவர் செய்யலையா இவர் செய்யலான்னு சொல்லக்கூடாது அது அவங்க பார்த்துக்கிறோம் அவங்க அறிக்கையிட்டு தப்பி எடுத்து பல்லவத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க அதனால் நாங்களும் அறிக்கையிட்டே அந்த எந்த இடத்துக்கு போயிடுவான்னு சொல்லி நினைக்க வேண்டாம் ஆ ஆ அடிக்கடி கடிதம் கொள்ளப்பட்டும் தன் படையை கடினப்படுத்துகிறவருக்கு சாயமின்றி சடி சடிதியில் நாசமடைவான் எத்தனையோ காரியங்களை நான் சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு உங்களை நீங்கள் தான் காத்துக்கொள்ள முடியும் நாங்கள் காக்க முடியாது இல்லைலோய்யா எங்க கண்ணில் மண்ணள்ளி போட்டுடலாம் உங்க மனைவி கண்ணில் மண்ணணி போட்டிரலாம் உங்க புருஷன் கண்ணில் மண்ணணி போடலாம் ஏசுனார் கண்ணில் மண்ணலி போட எவனர் முடியாது ஆ அவருக்கு கண்ணுக்கு மறைவாக ஆ அதனால் உங்கள் ஜீவியத்தை கவனிச்சிங்க பொல்லாத விவசாய சந்ததிகளாக மோவாபி இடத்துல இந்த எளிமையிலேக்கு போகிறான் பொல்லாத விவசார சந்தி இடத்துல இந்த எளிமையிலேக்கு போகிறான் அதனால் நம்ம முதல்ல படிச்சோங்களா எவ்வளோ வேணும் அவரு இடத்துல கலந்துருக்க கூடாது ஒன்று குறைந்தேர் அஞ்சு ஒம்பதில் நம்ம இதை படித்தோம் இது இப்போ ஒரு டாபிக் படிக்க அரை மணி நேரம் ஆகிப்போச்சு அதனால் எத்தனை பேர் சொல்கிறீங்க என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் என்ன சோதனை வந்தாலும் இல்லை இல்லை ரோட்ல போனா கூட கூப்பிட்றாளுங்க வரீங்களா போகலான்னு செருப்பு மூஞ்சிக்கு வந்துடும் நாய் லோயா இந்த மாதிரி இருக்கு உலகம் அப்படி இருக்க ஆணும் பொண்ணும் கூப்பிட்றாங்க போகுது அக்னி கடலுக்கு கண்ணால பார்த்த சம்பவங்கள் கதையெல்லாம் விரித்தனமாக சொல்லலாம் உங்களை நீங்க காத்துக்கொள்ளுங்க என்ன நாங்க காத்துக்கொள்ளணும் இதுவரை காத்தவர் இன்னும் காப்பார் இந்த ஒரு விஷயத்துல நீங்க பர்ஃபெக்டா இருந்துட்டீங்கன்னா ஆண்டோட ராஜ்யத்துக்கு போலாம் இல்லையா அதனால உங்க மனைவிக்கு உண்மையா இருங்க புருஷனுக்கு உண்மையா இருங்க பெற்றோருக்கு உண்மையா இருங்க கத்தருக்கு உண்மையா இருங்க இந்த ஒரு விஷயத்துல இல்ல எல்லாத்துலயும் இருக்கு பத்து கற்பனையும் சரியா போனோம் லேலுயா ஆனா நம்ம சரீரத்தையே நாசப்படுத்துறத தீட்டுப்படுத்துறது தேவனோட ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் இப்ப சொல்லிட்டே இருக்கலாம் அன்பானுடைய கடிந்து கொண்டு அவைகளை சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா அநேக ஊழியக்காரர்களை விசுவாசிகளான சகோதரிகள் எடுத்து போட்டார்கள் அநேக விசுவாசிகளான சகோதரிகளை ஊழியக்காரர்களுக்கு எடுத்து போட்டார்கள் எனக்கு பச்சை பச்சையாக நிறைய விஷயம் சொல்ல தெரியும் ஊர் சுற்றுற ஊழியக்காரனா அதனால் ஊருக்காக அத்தனையும் தெரியும் இல்லை இல்லையா ஆனால் அந்த சாக்கடையிலாம் சொல்ல விரும்பலை உங்களுடைய பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் எங்கே இருந்தாலும் எல்லாருக்கும் சோதனைகள் உண்டு கவர் செய்யலாம் சரி நான் ஏன் சொல்கிறேன்னு சில விஷயங்களை ஆவியானவர் தான் பேசுவார் நாங்கள் அதை பேசும்படியாக ஆவியானவரே வார்த்தை தாரணும் ஓ நீங்கள் யாரை சிநேகிக்கிறீங்க யார் கூட போகிறீங்க பாருங்கள் பிறனுடைய மனைவியோடையா இல்லை பிறனுடைய ஆட்களுடையா எப்படின்னு எனக்குலாம் ஒன்றும் தெரியாது எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் ஆவியானவர் தெரியும் அல்ல இல்லையா அதனால் தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் தப்பு செய்கிறீங்கன்னு நான் சொல்லலை போராட்டம் வரும் உங்களை காத்துக்கொள்ளணும் யோசேப்பு தன்னை அப்போ பைபிள் கிடையாது பரிசு அந்நிய பா பரிசாவியான இருந்தால் அன்னிய பாஷை கிடையாது பாஸ்டர் கிடையாது சண்டே சர்வீஸ் கிடையாது மண்டே சர்வீஸும் கிடையாது வீடு சந்திப்பும் கிடையாது பாஸ்டிங் பிரேயரும் கிடையாது எல்லா பிரேயரும் போத்திப்பார் வீட்டில் தான் ஆனால் பிசாசு போராட்டமும் போத்திப்பார் வீட்டில் தான் வஸ்திரத்தை விட்டுட்டு கூட ஓடி போயிட்டான் லோயா ஆமாம் ஒன்றும் இல்லாத காலத்தில் அப்போ நாம் இந்த காலத்தில் அறிவும் இருக்க நம்ம எவ்வளோ தூரம் ஓட வேணும் யோசித்து பாருங்கள் இல்லை இலவியா ஆமாம் ஒரு மனுஷன் இருந்தால் பொல்லாத விவசார வழக்க காரியத்தில் இருந்தான் கத்தர் அவனை நேசித்து நீ இதெல்லாம் விட்டு வா வான்னு கேட்டார் இல்லை ஆண்டவரே முடியாது நான் பலரோட பழகிட்டேன் என்னால் என்னால் முடியாது சரி முடியாதா ஒரு விஷயம் சொல்கிறேன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வர உனக்கு புண்ணு வரும் உன்னை தூக்கி ஆற்றில் தூக்கி போடுவாங்க மீன்கள் உன்னை கடிச்சு தின்னும் அணு அணுவா சாவடான்னு சொன்னாரு அதே மாதிரி செத்தான் செத்து எங்கே போனான் நிறத்து போனான் அதனால என்னால் பாவத்தை விட முடியாதுன்னு சொன்னால் நித்தி நித்தியமாக அங்கே போண்டி தான் அது யாரும் சரி விசுவாசியும் சரி ஊழியக்காரன் சரி பொது ஜனங்களும் சரி பாவத்தின் சம்பளம் மரணம் தான் அது அதனால் கடைசி மட்டும் நம்முடைய விசுவாசத்தை பரிசுத்த காத்துக்கொண்டு போனால் பரலோராஜ்யும் போகலாம் சரி அப்புறம் நம்ம இது இந்த அர்த்தம் சொல்லிட்டோம்னா இதனுடைய இருப்பிடம் எங்கே இருக்குது அட்லஸில் சவக்கடல் இருந்த இடம்தான் மோவாபியர் அமோனியர் வந்து சவக்கடல் பக்கத்தில் ஆரன்னும் பட்டணம்லாம் உபாம ரெண்டு ஒம்பது அங்கே பட்டணத்தில் இருந்தால் சவக்கடலுக்கு கிழக்கே உள்ள மலைநாடு தான் இவருடைய இருந்த இடமா ஏசா அஞ்சு பதினஞ்சு ஒம்போதில் ஒன்று நாளாமல் பதி பதினொன்று இருபத்தி ரெண்டில் இதெல்லாம் சிங்கங்கள் இருக்கக்கூடிய காட்டு காடுகளான அடர்ந்த காடுகளான இடமாக இவங்களுடைய இடங்கள் இருக்கிறதாக நம்ம மேப்பில் பார்க்குறோம் அதை வசனத்திலையும் பார்க்குறோம் ஓவாப்தேஷனுடைய இருப்பிடம் செவக்கடலுக்கு கிழக்கே உள்ள மனநாடு மலை நாடு அப்புறம் உபாம ரெண்டு ஒம்போதில் ஆரன்னும் பட்டணம்லாம் அதோட சேர்ந்து தான் ஏசாய பதினஞ்சு ஒம்பதுல சிங்கங்களும் பெரிய பெரிய காடுகளும் நிறைந்த இடமாக இருக்குது என்று சொல்லி உங்களுக்கு சொன்னேன் ஆண்டவர் குரல் சத்துங்க சரி இப்போ அர்த்தம் சொன்னேன் சிட்டுவே அது சர்த்தரம் சொன்னேன் அர்த்தம் சொன்னேன் அது இருக்கிற இடப்பட தான் சொல்லிட்டேன் அப்புறம் மோபாபியருடைய குணம் சொல்லுங்க மோபாபியருடைய குணம் முதலாவது குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறவர்கள் எண்பத்தி மூணாம் சங்கீதம் அஞ்சாம் வசனம் ஆறாம் இதெல்லாம் படித்தீங்கன்னா மூணாம் வசனத்தை கூட படித்தீங்கன்னா அவர்கள் விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறவர்கள் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறவர்கள் தான் மோபாபியர்கள் நீங்கள் சபைக்கு ஆண்டவருக்கு ஊழியர்களுக்கு ஊழியத்துக்கு ஆண்டவருக்கு உரமாக ஆலோசனை பண்ணீங்கன்னா அந்த கூட்டத்தோட பயிர் வண்டிதான் ஆமாம் வாசிங்களேன் எண்பத்தி மூணு அஞ்சு சங்கீதம் எண்பத்தி மூணு அஞ்சு இப்படி ஏதோ

சில குடும்பங்கள் சில ஆட்கள் வாலிபர்கள் சவர சவரிகள் சேர்ந்து விரோதமாக என்ன பண்ணலான்னு கூட்டம் கூடி ஏதாவது ஆலோசனை பண்ண தொலைஞ்ச அல்ல லோயா அதனால் தேவனோட பிள்ளைகளே கவனம் விரோதமாக ஆலோசனை பண்ணுறவங்க ஓ என்ன உங்களோட ஆலோசனை என்ன என்பதை யோசித்து பாருங்க நல்லா ஆலோசனை பண்ணு யுத்தம் பண்ணு ஜெயம் கிடைக்கும் எப்படி சமையல் கெடுக்கலாம் எப்படி காலை கெடுக்கலாம் விசுவாசியை தட்டலாம் அதை எப்படி பண்ணலாம் இதை எப்படி பண்ணலாம்னு பண்ணக்கூடாது அல்ல லோயா விரோதமாக ஆலோசனை பண்ணார்கள் ஏய்தேறு இஸ்ரேலுக்குறமாக செங்கடல் அழிஞ்சு போயினாங்க அழிவுதான் விரோத ஆலோசனை பண்ணுகிறவர்கள் ரெண்டாவது விஷயம் கலகம் பண்ணுறவர்கள் ரெண்டு ராஜாக்கள் ஒன்று ஒன்றில் கலகம் பண்ணுறவங்க இவங்களை கேரக்டரை பற்றி உங்களுக்கு சுவாவம் அல்லது பாவத்தை பற்றி சொல்லிகிட்ருக்கேன் அதாவது கலகம் பண்ணுறவர்கள் இப்படிப்பட்ட இடத்துக்காகவும் யார் எளிமலைக்கு போகிறான் ஆனாலும் சுவாசிகள் பெத்திலேம் ஆகிய தேவனுடைய சபையை விட்டுட்டு இப்படிப்பட்ட பொல்லாத கூட்டங்களுக்குள்ள நம்ம செய்யக்கூடாது துன்மார்க்கனுடைய ஆலோசனை படி அனவாமல் படித்தோம் அன்பாவலே கலகம் பண்ணுகிறவர்கள் மோபாபியர் ரெண்டு ராஜாக்கள் ஒன்று ஒன்று மூணு ஏழு இதிலெல்லாம் மோபாபியர் கலகம் பண்ணாங்கன்னு எழுதியிருக்கு அப்புறம் இல்லை ரெண்டு ராஜாக்கள் ஒன்று ஒன்று அதில் பிரிந்து போகிறவர்கள் பார்த்தீங்களா பிரிந்து அதாவது சமைய விட்டு நாலு பேரை பிரித்து ஆலோசனை பண்ணி கூட்டம் கூடி அப்படி பண்ணுறதெல்லாம் போவாபியோட பொல்லாத சுபாவம் பிரிந்து போகிறவர்கள் பிரிந்து போவர்கள் தங்களுடைய சுய இச்சையின்படி பிரிந்து போகிறார்கள் ஆகா மரணம் படைந்த பெண் மோவாபியர் இஸ்ரோவிலுக்கு ரொம்ப சொல்லுங்க கலங்கம் பண்ணி பிரிந்து பிரிந்து போனார்கள் அது லோயா பார்த்தீங்களா இப்படி அந்த பிரிந்து போகிற சுபாவம் கலங்கம் பண்ணுற சுபாவம்லாம் யாருடையது அதனால சபையை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது இந்த சபையில் இன்னொரு சபை நீ எந்த சபையில் தான் உருப்பிடுவேன் அல்ல லூயா எங்கே பார்த்தாலும் குணத்தை மாத்தலைன்னா எல்லா சபையாரும் எந்த பாஸ்டமோ எந்த சபையமோ பரலோத்து கொண்டு போகாது நம்ம ஜீவிச்சாதான் பரலோத்து போக முடியும் வசனத்தின்படி ஆ சொல்லுங்கள் நம்மளோட ஜீவியத்தை தான் நான் பரலோத்து போக முடியும் அதனால் பாஸ்டர் கைப்பிடிச்சு இவர்தான் நதியில் அக்கறையில் கொண்டு விடுவார்னு நினைக்க வேண்டாம் சொல்ல தான் செய்வார் அல்ல லூயா உடன்படிக்கைப்பட்டு பிடிச்சிட்டு தான் லேவியர் நிற்க முடியும் கடந்து போண்டி இஸ்ரேல் தான் இவர் புரியல உங்களுக்கு அல்லையே சொல்ல மாட்டேங்கிங்களேன் அறுப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அல்ல லுவாயா அதனால் கண்டிந்து கொண்டு புத்தி சொல்லின்னு இருக்குல்ல பாருங்கள் இந்த கூட்டத்தில் திருந்தாதவங்க திருந்தணும் ல லயா ஆமாம் திருந்தனவங்க இன்னும் பரிசுத்தத்துக்கு நேராக போகலாம் பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும் அதுக்கு தான் ஒரு கூட்டம் வச்சுருக்கோம் நீங்கள் நேற்றை விட இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க வந்தவர்களை வாழ்த்துகிறோம் வரும் வராதவர்களை குறித்து ரொம்ப ரொம்ப வருந்துகிறோம் அல்லையா வந்தவர்களை மிகவும் வாழ்த்துகிறோம் சரி கலாம் பண்ணவர்கள் அடுத்தது வேசித்தனம் செய்ய தூண்டுகிறவர்கள் சொல்லுங்க ரெண்டாம் இருபத்தஞ்சி ஒன்றில் இருக்கு வேசித்தனம் பண்ணால் தூண்டுகிறவர்கள் அப்புறம் பிழையாமின் ஆலோசனையை கேட்குறவர்கள் பிழையான ஆவிச ஆலோசனை வேசித்தனம் பண்ணுறது தான் மிக ஆறு அஞ்சில் இருக்குது பாருங்கள் இப்படி மோசமான கேரக்டர் அவங்களுக்கு இருக்குது பாதகமானவர்கள் பாதகம் ஆமோஸ் ரெண்டு ஒன்றில் அந்த மோபாபியர் பாதகமானவர்களாம் உட பாதகா கொலபாதகர்கள் மாதிரி பாதவர்கள் அது மாத்திரம் இல்லை இறைமியா நாற்பத்தெட்டு இருபத்தாறு படிங்க இறைமியா நாற்பத்தி எட்டு இருபத்தாறு இருபத்தொம்போது இவர்கள் மெத்த பெருமைக்காரர்களாம் மப்ரோட ரொம்ப மண்டகம் பிடிச்சவங்களாம் யாரு கிடக்கிறது சாக்கடையில் பேசுறது பெருமை சில ஜாதிகள் இன்னைக்கு இருக்காங்க சில குடும்பங்கள் சில ஆதிகள் வெளியே பெரிய பிரசுத்தம் போல காட்டிடுவாங்க உள்ள சாக்கடை நாத்தம் சுத்தம்

வாந்தி பண்ணிட்டு அதில் பொருள்றான் நம்ம ஊரில் தெருவில் அதுதான் நடக்குது இப்போது ஒருத்தான் சொல்கிறான் பைபிள்லேயும் சாதாயம் கல் குதிக்கலாம்னு சொல்லி இதுக்கு தெரியும் நான் தான்றான் தோத்திரம் தெரியும்டா தோத்திரம் இல்லை இல்லையா ஆமாம் இங்கிலீஷ்ல எல்லாத்துக்கும் ஒயின் தான் ஒயின் சாப்பிட்ணு தான் இருக்குது குடிச்சிட்டு உருளு அதில் வேற பெருமை பெருமை மோவாப் தான் வாந்தி பண்ணி அதுல பெருமை இன்னைக்காக தான் நடக்குது இப்படிப்பட்ட மோசமான ஆட்கள் இல்லை அது நல்ல ஆட்களையும் கெடுத்துறான் கேளுங்க ஒரு சபையில் அழகான ஒரு தங்கச்சி இருந்தா நான் அந்த சபைக்கு வருஷா வருஷம் போவேன் அந்த சபையில் வசன வாசதி இருந்தா அதை பார்ப்ப பார்க்கறதுக்கு நல்ல பிள்ளை ஜீவியத்தில் நல்ல பிள்ளை இன்னொரு சபையில் பக்கத்து சபையில் இன்னொரு குடிகார பையன் இருந்தான் ஒரு திருட்டு பயன் அவன் இந்த பிள்ளைய பார்த்தான் பார்த்துட்டு இவளை எப்படியாவது கல்யாணம் கட்டணுமேன்னு சொல்லிட்டு குடியெல்லாம் விட்டுவிட்டான் கேளுங்க நடந்த சம்பவம் குடியெல்லாம் விட்டான் விட்டு விட்டுட்டு நல்ல பிள்ளைய போல் அந்த பாஸ்ட்டை போய் ஞானசானம் எடுத்து எல்லாம் எடுத்து கடைசியிலே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு கேட்குறதுக்கு பாஸ்டரை வச்சு கேட்டான் பாஸ்டரும் அந்த அந்த பாஸ்ட்டை எடுத்து ஒழுங்கு பண்ணிட்டாரு ஒழுங்கு பண்ணோன்னா கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சு இல்லை லையா கொஞ்சம் நாள் கழிச்சது பன்றி பழையபடி எங்கே போயிடுச்சு சா கடைக்கு போயிடுச்சு சாக்கடைக்கு போனோடனா அந்த வசனவாசத்தை பிள்ளை அந்த சபை பாஸ்ட்டை அவங்க சொந்த சபை பாஸ்ட்டை போய் உங்கள் மாவானா இப்படி கல்யாணம் கண்டி கொடுப்பீங்களா பாஸ்டர்னு அழு அழுன்னு அழுதான் என்னடி அம்மா என்ன விஷயம் குடிச்சு ஆட்டம் போடுறதுக்கு என்னை கையில் பிடிச்சி கொடுத்துட்டிங்களே எனக்கு தெரியாதம்மா அந்த பாஸ்டர் சொன்னார் என்னங்க அந்த பாஸ்டர் சொன்னார் குடி கொடி எல்லாம் விட்டுட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டான் இந்த அடக்கோழியை முக்கி விட்ட மாதிரி சிலர் ஞானஸ்தானம் எடுத்து விட்டுறவ இந்த அடக்கோழியை விட்ட மாதிரி க கக்கன்னு மறுபடியும் போய் கிடக்க அடகம் அதெல்லாம் அடக்கோழியை ஒரு குத்து சரகை பிடிச்சி ஒரு குத்து குத்தி தண்ணியில் முக்கி விட்ருவாங்க அது வெயிலில் அந்த தண்ணி நினை மட்டும் க இருக்கும் தண்ணி காஞ்ச பிறகு மறுபடியும் தெரியும் செய்யும் என்னது இது மாதிரி சிலருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து விட்றாங்க பாஸ்டர் மாதிரி அல் லோயா கா திடீர்னு உடனே கொடுக்கக்கூடாது பாரு பார்த்து தான் செய்யணும் ஞானஸ்தானம் உடனே கொடுக்கக்கூடாது பார்த்து செய்யணும் ரெண்டாவது அவன் உள்ளத்தை நம்ம எப்படி அறிய முடியும் பாஸ்ட்மாரையும் குற்றப்படுத்த முடியாது ஞானஸ்தானம் கொடுங்க நான் மறந்துருப்பீங்க குடியெல்லாம் விட்டுட்டேன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் திருட்டுத்தனம் பண்ணியிருக்காள்ல ஏம்படா இப்படி செய்தா அவன் நல்ல பிள்ளைன்னு தான் கல்யாணம் பண்ணேன் அவன் நல்ல பிள்ளை வேற ஒருத்தி கடைசாச்சின்னா நம்மளை வச்சு சமாளிக்க மாட்டான்னு அப்படி செய்தேன்றான் பார்த்தீங்களா அதனால் பொல்லா சார் ஜனங்க அதனால் தங்கச்சிமார் நல்ல மாப்பிள்ளை வந்து க கிடைக்கும்போதே ஜெமனிக்குங்க திருட்டு பயலுக குடிகார பயலுக வந்து மாட்டிடாமே அதெல்லாம் கண்ணீரோடு ஜா பண்ணுங்க அதே மாதிரி தம்பிமார்களும் பொம்பளைகளும் குடிக்கிறேன் இப்போ சாரா வியாபாரிகளே பொம்பளைங்க தான் ஆய் ஊத்துதா ஆய் உங்களுக்கு வழங்கலையா உங்களுக்கு அல்ல லோயா அவன் உங்களுக்கு தெரியாத கதையா மெட்ராஸில் அதனால் பொருளாதார விவசார சந்ததிகள் அந்த மோவாபியுடைய குணம் வேசித்தனம் செய்ய தூண்டுவார்கள் பிளையாமின் ஆலோசனை செய்கிறவர்கள் மெத்த பெருமைக்காரர்கள் ஆனால் வெளியே பேசுறது நாங்கள் யார் தெரியுமா ஆமா லூசிபரோட அண்ணன் தெரியுமா அக்கா தெரியுமா நாங்கள் ஜாதியிலே உயர்ந்தவர்கள் நாங்கள் பணத்திலே உயர்ந்தவர்கள் நாங்கள் அழகிலே உயர்ந்தவர்கள் ஆமா சாக்கடையில் உருள உயர்ந்தவர்கள் தான் சாக்கரையில் உருள்றதுலேயும் நீங்கள் உயர்ந்தவங்க தான் என்ன கல்லு குடிச்சு மெத்த பெருமைக்காரர்கள் சொல்லியிருக்கு சரி வாந்தி பண்ணி பொருளுகிறவர்கள் யுத்தம் பண்ணுகிறவர்கள் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு நாளாமல் இருபது ஒன்றில் யுத்தம் பண்ணுகிறவர்கள் விக்கிரகத்தை வணங்குறவர்கள் சொல்லுங்கள் நீாதிபதி பத்து ஆறில் படிச்சீங்கன்னா விக்கிரகத்தை வணங்க ஒன்று ராஜாக்கள் பதினொன்று ஏழில் கூட இருக்குது மூர்க்கமானவர்கள் மூர்க்கமானவர்கள் ஆ இறைமையாக நாற்பத்தெட்டு முப்பதில் கூட இருக்குது வீம்புக்காரர்கள் வீம்பு பண்ணிட்டே டேர் பண்ணலாம் இறைமையாக நாற்பத்தெட்டு முப்பதுல இருக்கு இப்படி எக்கச்சக்கமான பேட் கேரக்டர்லாம் பாவங்கள்லாம் இருக்குது சோத்ரம் வாசிங்க இறைமையாக நாற்பத்தெட்டு முப்பது

அப்புறம் கலங்குகிறவர்கள் அதிலேயே இருக்கு அந்த இருக்கு எண்ணாமு இருபத்தி ரெண்டு மூணு நாப்பத்தி நாற்பத்தெட்டு இருபதுலயும் கலங்குகிறோம் கலக்கம் உள்ளத்திலே கலக்கம் வெளியே பெருமை பாராட்டி பேசிக்கொள்வார்கள் உள்ளத்திலேயோ பயமும் கலங்கும் கலக்கம் ஆனால் ஆண்டோட பிள்ளைகள் கலங்காதவர்கள் ஆண்டோட பிள்ளைகள் கலங்க தேவை நீங்கள் பயப்படவும் வேண்டாம் கலங்க வேண்டாம் அலறுகிறவர்கள் ஏசாயா பதினாறு ஏழில் படிச்சீங்கன்னா ஆ ய யார் அலருவா தெரியுமா பயப்ப பயமான காரியங்கள் வரும்பொழுது ரெண்டு கையாச்சும் அலருவான் ஐயோ என்ன செய்யுன்னு அலருவான் பார்த்தீங்களா பயங்கரமான காரியங்கள் நடக்கும்போது மனுஷரில் அலருவார்கள் பார்த்தீங்களா ஏசாயா பதினாறு ஏழு பதினஞ்சு ரெண்டு மூணு இந்த வசனங்கள்லாம் இருக்குது அலறுகிறவர்கள் பார்த்தீங்களா மாத்திரமல்ல அலைகிறவர்கள் அங்கெங்குமாக அலைகிறவர்கள் பாருங்கள் நாயை போல இங்கே அலைகிறவர்கள் நாய்க்கு ஒரு வேலையும் இல்லை சும்மா இருக்க நேரமும் இல்லைம்பாங்க அது மாதிரி லவ் லவன் நாக்கை நீட்டிட்டு அலையும் அலைகிறவர்கள் அது மாத்திரம் இல்லை தாழ்பட தாழ்த்தப்பட்டவர்கள் மற்ற ஆட்களால் தாழ்த்தப்பட்டவர்கள் இஸ்ரேமேல்களால் தாழ்த்தப்பட்ட நியாயாதிபதி மூணு இருபதில் இருக்குது நியாயாதிபதி மூணு இருபது அப்படி மோசமான நிலையில் இருக்கிறவர்கள் மத்தியில் இந்த ந யார் போகிறது எளிமிலைக்கு போகிறான் பின்வாங்கி போகிறதான எளிமிலைக்கு எங்கே போகிறான் தேவ சமூகத்தை விட்டு அப்பத்தின் வீட்டை விட்டு பின்வாங்கி போகிற இந்த மனுஷன் ஒரு நல்ல இடத்துக்கு போனான்னா இல்லை ஓ மோவாப்புக்கு போகிறான் பார்த்திக்கலாம் அப்புறம் கப்பங்கட்டுகிறவர்கள் ரெண்டு சாமியில் எட்டு ரெண்டில் இவர்கள் கப்பம் கட்டுறவர்களாம் மரிய மற்ற கேளுக்கு அடிமையாக இருந்து கப்பங்கட்டுகிறவளாம் மாத்திரமல்ல மற்றவளை சேவிப்பார்களாம் இஸ்ரேலை சேவித்தார் ரெண்டு ராஜா ரெண்டு சாமியில் எட்டு ரெண்டில் ரெண்டு சாமியில் எட்டு ரெண்டில் பிறவரை சேவித்து கப்பம் கட்டினார்கள் இஸ்ரேவேலார் முறியடிக்கப்பட்டவர்கள் இஸ்ரேல் ஜனங்களால் முறியடிக்கப்பட்டவர்கள் இறைமையாக நாற்பத்தி எட்டு இருபதில் இருக்கு ஆ பரிகாசத்துக்கு இடமானவர்கள் பாருங்கள் பரிகாசத்துக்கு இடமானவர்கள் அநேகர் பா பரிகாசத்துக்கு இடமாக மாறுகிறார்கள் அல்லவா பார்த்தீங்களா அப்புறம் அழுகிறவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறவர்கள் அதுக்கு என்ன செய்ய மார்பிள் அடித்து அழுகிறவர்கள் க கதறுகிறவர்கள் பதினஞ்சு பதினாலில் இருக்குது ஏசாயா பதினஞ்சு நாலில் அடுங்க

இத்தரோன்னு மீசை வச்சுட்டு இங்குலோன்னு வைக்கணும் பாருங்க அதெல்லாம் வேற ஆவியுடைய விஷயம் ஒழுங்காக எடுத்துரு அல்ல இல்லையா ஃபுல்லாக சேவ் பண்ண இல்லட்டா ஃபுல்லாக தாடி வை பாருங்க மோபா பே சந்ததியாக மாறாத ஊழியக்காரங்களும் அப்படிதான் இன்னைக்கு வழியில் ஒரு ஊழியக்காரன்னு பார்த்தேன் அந்தாலும் இப்படி இவ்வளோ வச்சுட்டு இப்படி எப்படி இந்த குறுந்தாடிகளெல்லாம் ஒழிக்கணும் வச்சா ஒழுங்கா வை இல்லட்டா ஒழுங்கா எடு அல்லையா வேணாம் நீ ஆம்பளை அறியதுக்கு போல வேணாம் மீசை வச்சுக்கோ அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் ஸ்தோத்திரம் பாருங்க இன்றைக்கி வேஷம் போடுறாங்களா ஊழியக்காரங்களா அதில் வாலிப பையன் கொஞ்சம் கிட்டாரை வச்சு அட்டிச்சு தங்கான்னு ஆட்டம் போட்டு ஒரு மாதிரி முடிய வெட்டி மோவாபின் ஆவி வந்து இறங்கிச்சேன்னுவோம்யா ஆ அதெல்லாம் கண்டித்து பேசுகிறது ஒரு சிலர் தான் இருக்காங்க ஒரு சிலர் அவங்களோட ஆட்டம் போட்டுட்டு போயிடுறாங்க கண்டிப்பான ஆட்களை ஜனங்களுக்கு பிடிக்காது ஒரு சிவத்தில் எழுதி போட்ட சொன்னால கண்டிப்பான வாத்தியார் கரையாற்றி விடுவார் இல்ல ஒன்று ஆட்டம் போடுற வாத்தியார் நரகத்தில் ஆட்டம் போட அனுப்பிடுவார் கண்டிப்பா இருக்கணும் ஆ ஆ ஒரு சொன்னேன் ஓ புருஷன் சொன்ன ரொம்ப முறிக்கி வச்சிருக்கான் எடுக்க சொல்லு இல்லைன்னா அடி வாங்குவேன்னே மீசம் பெருசாக முறுக்கி போ கோவம் ஜாஸ்தி வரும் சொன்னேன் அதுதான் நல்லாயிருக்கு பாஸ்டர் நான் அடி வாங்கிக்கப்போ இல்லை லூயா என்ன சிரிக்கிறீங்க ஆம்பளை எடுத்தாலும் பொம்பளை விட மாட்டா என் புருஷன் இப்படி தான் நல்லா இருக்குங்கன்றா இருக்கட்டான் உலகத்துக்கு வேஷம் போட்டு குருந்தாடிகளை வச்சு அன்னைக்கு உடனே ஸ்டேஜில் மேலே ஏறி இருந்து உயரமான ஸ்டூலில் இருந்து என்ன பண்ணுறான் கிட்டார் அடிக்கிறான் ஏன் கேரோ இத்திரோண்டு குருந்தாடி வச்சுருந்தான் நான் சொன்னேன் நாளைக்கு இங்கே வந்து உட்காரப்படாது தாடி எடுக்காமல் கிட்டார் தட்டினா பார்த்துக்கோர்னேன் அடுத்த நாள் எடுத்துகிட்டு வேண்டாம் பாஸ்டர் விழுந்து விழுந்து கிடந்து சிரிக்கிறாரு ஏன் பாஸ்டர்னு நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க பாஸ்டர் இப்போ லோக்கல் இப்போ சபை பாஸ்டர் மாதிரி சொல்ல முடியல சொன்னால் வருத்தப்படுறான் அல்லை லோய்யா உலகத்துக்கு கொத்த வேஷம் தரிக்காதேன்னு சொன்னால் வருத்தப்படுறான் பாஸ்டர் அவன் வச்சுருக்கேன் இவன் வச்சிருக்கேன் ஏவன் வச்சுருக்கான் பைபிளில் என்ன சொல்லி இதுக்கு தாரத்தை தாடின்னு ஓரத்தை சிறைக்காதுன்னு சொல்லியிருக்கில்லே உனக்கு அவனை இவனாக பார்க்கணும் அந்த பாஸ்டர் வச்சிருக்கார் கத்தரை அவனை உபயோகப்படுத்தலையா உபயோகப்படுத்துகிற வேற ஜீவியம் வேற இல்லை லோய்யா வரங்கள் ஆப்ரேட் ஆறா ஏ பாரு ஏஸ் ஐயா குடிகாரம் பேய துரத்துறான் அதனால நீ குடிக்கலான்னு அர்த்தமா அன்னைக்கு ஒரு மனுஷன் நான் சொன்னால பேய ஆடிட்டு தான் ஒருத்தி அவன் குடிகாரன் ஏ சினாமத்தில் சாசா போனா ஓடிச்சு ஆனாலே நான் குடிச்சுக்கிட்டே பேய துரத்தேன் குடி அற்புதங்களை அடையாளம் கிரியைகள் வேற பரிசுத்த ஜீவியம் செய்து பரலவத்து போறது வேற இன்னும் மூச்சு கட்ட மாட்டேங்கிறீங்க அல்லையா வராத ஆப்ரேஷன் பண்ணும்போது அன்கான்சியஸில் தானே மனுஷன் இருப்பான் அதனால நீங்க அன்கான்சியஸில் இருக்கீங்களோ இதுவோம் மயக்கத்தில் இருக்கீங்களோ இதுவோம் அல்ல லூயா அப்படி ஆப்ரேஷன் பண்ணும்போது அது என்ன செய்யணும் திருந்தணுங்க உங்களுக்காக சொல்லும் போது திருந்தணும் நீ பாஸ்மார் பிள்ளைகள்ட்டையும் சொன்னால் திருந்த மாட்டேங்குதுங்க விசுவாசிகள்ட்ட பிள்ளைகள்ட்ட சொன்னாலும் திருந்த மாட்டேங்குதுங்க சரி கடைசியில் நீந்தாத மாடு வெள்ளம் கொண்டு போவோம் சொல்லுங்க நீந்தாத மாட்டை வெள்ளம் கொண்டு போவோம் புரியுதா அர்த்தம் புரியுதா புரியலையா சொல்லுத கேட்கலாம் போ சொல்லி பார்த்தோம் சொல்லி கொடு தள்ளி கொடு தள்ளிக்கலை மலையாளத்தில் பரஞ்சாள் எப்படி சொல்லி கொடு தள்ளி பனிஷ்மெண்ட் கொடுத்துருவா அப்புறம் ரிஜெக்ட் அதுதான் நடக்கும் நாங்கள் யாரையும் தள்ள மாட்டோம் இல்லை லவையா அது தள்ளுகிறவர் வேற ஒருத்தர் இருக்கார் தராசு பிடிச்சிட்டு மேலே ஒருத்தர் இருக்கிறார் அவர் யார் நியாயாதிபதியாய் விதியாய் கத்தர் ஹலோயா இப்போ பாருங்கள் அலறுகிறவர்கள் பிரபரை சேவிப்பவர்கள் பரியாச் கதறுகிறவர்கள் க்ளேசப்படுகிறவர்கள் சொல்லுங்க ஏசாயா பதினஞ்சு நாளில் க்ளேசப்படுகிறவர்கள் இப்படியே மோபாப்பீடோ குணமோ அவங்கள பாவமும் சொன்னேன் சரி அவங்களுக்கு வர்ற அழிவை சொல்கிறேன் ஏசாயா முப்பத்தா இருபத்தஞ்சி பத்து வாசிங்க ஏசாயா இருபத்தஞ்சி பத்தில் கூளம் போல மிதிக்கப்படுவார்கள் ஆ இரேமியா நாற்பத்தெட்டு நாலில் வாசிங்கள ஆ சோத்திரம் இருபத்தஞ்சி பத்து ஆ வாசிங்க கத்துடைய கரம் இந்த மலையிலே தங்கம் கூளம் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல ஓவா அவர் கீழ் மிதிக்கப்பட்டு போகும் கூளம்னா என்ன என் தங்கங்களை சொல்லுங்க கூளம்னா என்ன கூளம்னா கூளம் ஏங்க காஞ்ச இலைக்கு பேர் தான் என்னது கூளம் அதை ஒரு மிதி மிதிச்சா என்ன ஆகும் நொறுங்கி போவோம் போவா நொறுங்கி போவா நொறுங்குற இடத்துக்கு வராம பாருங்க எளிமிலே பார்த்தீங்களா நொறுங்கி போற ஆள்கிட்ட நமக்கு ஐக்கியம் எனக்குங்க கத்துடைய ஐக்கியம் இருக்கணும் கத்தரோட கத்துடைய பிள்ளைகளோட ஐக்கியம் இருக்கணும் நொறுங்கி போவான் அப்புறம் ஸ்தோதரம் பதினேழு இறைமையா இருபத்தெட்டு நாலுல கூட இருக்கு எண்ணாம இருபத்தி நாலு பதினேழுல கூட இருக்கு நொறுங்குண்டு போவார்கள் பாழாய் போவார்கள் இறைமையா நாற்பத்தெட்டு இருபதுல இருக்கு தீ கொளுத்தப்படுவார்கள் சொல்லுங்க தீ போடுவாராம் ஆமோஸ் ரெண்டு ரெண்டு இல்லை இவர்களுடைய மோபாபியோட அழிவை பற்றி நிறைய விஷயம் இருக்கு சரி பாலாய் போகிறவர்கள் இறைமே நாற்பத்தெட்டு இருபதுல பாலாக போவாங்களாம் தீ கொளுத்தப்படுமா ஆமோஸ் ரெண்டு ரெண்டுல இருக்கு வாசிகளா ஆமோஸ் ரெண்டு ரெண்டுல மோபாப் தேசத்தை தீ கொளுத்துவேன் அது கீரியாத்தின் அரண்மனையை பட்சிக்கும் மோபாபியர் அமளியோடும் ஆர்ப்பரிப்போடும் எக்கால சத்தத்தோடும் ஜீவிப்பார்கள்னா அழுகிருக்கு சாவார்கள் மோவாப்பிற அழிவு அதனால் இப்படிப்பட்ட மோவாப்புக்கு என்ன சோதனை வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் பெத்தலமிலே இருக்கணும் சபையிலே நிலைத்திருக்கணும் ஆவிக்குரிய நிலையிலே நிலைத்திருக்கணும் பஞ்சம்பட்டினி வந்த உடனே மோவாப்புக்கு அந்த எலிமிலே இது இந்த சரித்திரம் எதுக்கு எழுதி வச்சிருக்கு இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் பிரசவம் பண்ண தான் எழுதி வச்சிருக்கு அதனால என்னோட பிள்ளைகளை கை தூக்கி சொல்லுங்க என்ன சோதனை வந்தாலும் என்ன வேதனை வந்தாலும் நாங்க வெத்தலைமாக திருச்சபையை விட்டுட்டு மோவாபி ஆகிய அக்கிரமம் நிறைஞ்ச இடத்துக்கு நாங்க போகிறது முடியாது அதுக்குதான் சொல்லிட்டே இருக்கிறேன் தீ கொடுத்தப்படும் நிர்மலமாக்குவாரு ஆபத்து வரும் திடீர் ஆக்ஷன் எல்லாம் வரும் இறைமையா நாற்பத்தி எட்டு பதினாறு தீங்கு தீவிரமாய் வரும் தான் இருக்கு கொண்டு போடுவார் ஆமோஸ் ரெண்டு மூணுல இருக்கு தண்டனை பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அதிலே தான் இருக்கு ஆஹ் இரமியாவில் நாற்பத்தெட்டுல பதினாறுல இருக்கும்னு நினைக்கிறேன் ஏசாய பதினாறு ஏழு படிங்க தகர்க்கப்படுவார்கள் கொம்பை வெட்டுவான் கத்தர் கொம்பை வெட்டுவாராம் இறைமியா நாற்பத்தெட்டு இருபத்தஞ்சில் இருக்கு புயத்தை கையெல்லாம் ஒட்டிப்பாராம் இயசையா நாற்பத்தஞ்சு இருபத்தஞ்சு படிங்க இறைமியா நாற்பத்தஞ்சு இருபத்தஞ்சு மோவாபின் கொம்பு வெட்டுண்டது அவன் புற புயம் முறிக்கப்பட்டது என்று கத்தர் நாங்க சொல்லல கத்தர் சிலரு தேவையில்லாம மிஞ்சி போயிட்டு இருக்காங்க கைய காலம் விடுவார் நான் சாபம் போடுறேன்னு நினைக்காதீங்க மோபாபே மோபாப்புக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை லூயா தேவைய பிள்ளைகளே சங்காரம் இயசாய பதினஞ்சு ஒண்ணுல சங்காரம் சரி இப்படியே மோபாபின் அழிவை பற்றி சில காரியங்களும் உங்களுக்கு சொன்னேன் அதனால் அழியக்கூடிய இடத்துக்கு போக போறியலாம் வாழக்கூடிய இடத்துக்கு போக போறியலாம் நரகம் அழியக்கூடிய இடம் ஆஹ் சிலரு நரகத்து போ நரகத்துக்கு போதிங்க பரலவத்து போகணும்ல நான் சொன்னா நரகத்துக்கு ஆள் வேண்டாமான்றான் எடுத்து நரகத்துக்கு ஆள் வேண்டாமா அது படுற ஒரு வயத்த வழியே க தலை கை வலியே தாங்க முடியாத ஆட்கள் நரகத்தின் வேலை எவ்வளோ கொடுமை தெரியுமா அல்லலையா அந்த புழுக்களே உன் போர் பூச்சிகளே உன்னுடைய படுக்க எவ்வளோ கொடுமை இன்னைக்கு அநேகர் நரகத்தை பற்றி சொல்ல அவங்களுக்கு விளையாட்டு அவங்களுக்கு இப்போ தெரியாது அல்ல சரி இப்ப அழிவை பற்றி உங்களுக்கு சொன்னேன் அப்புறம் மோவாபியருக்கு இஸ்ரேவேல் ஜனங்களாகிய தேவனுடைய மக்கள் என்ன செய்யணும் அல்லது விசுவாசிகள் ஆகிய நாம் உலக ஜனங்களுக்கு என்ன செய்யணும் போல வேசித்தனம் செய்து ஜீவிக்கிற மக்களுக்கு என்ன செய்யணும் ஆ அவர்களை கொள்ளையடிக்க வேணுமா செப்பனியா ரெண்டு ஒம்போது ஆக யார் வீட்டுக்கும் போயிடாதீங்க கொள்ளையடிக்க ஹலோ லோயா ஆஹ் செப்பனியா ரெண்டு ஒம்போது ஆஹ் அவர்களை சுதந்திரமாக்கி கொள்ள வேணும் அதிலே தான் இருக்கு செப்பனியா மோவாபின் பாரம் இரவிலே மோவாபில் உள்ள ஆறு பட்டணம் அதே தான் தம்பி ஆ ஆகையால் மோபாப் அதுக்கு முந்தின வசனமா ஆ சோதனம் ஆ கத்துடைய அது இல்லை என்னையா செப்பனியா ரெண்டு ஒன்போதியா

அவளை கொள்ளையடைணுமா ஆ பாடி துதித்து ஜெயிக்கணுமா அப்படி எழுதிருக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மோவாபியருக்கு என்ன செய்யணும் கொள்ளையடிக்கணும் அவளை சுதந்திரமாக்கி கொள்ளணும் வெட்டணும் நியாயபதி மூணு இருபத்தொம்போதுல வெட்டணும் இதெல்லாம் எழுத்துனபடி அல்ல ஆவிக்குரியபடி ஆ பாடி துதித்து ஜெயிக்கணும் அப்புறம் ஸ்தோத்திரம் பாத பாத்திரமாக்கணும் பாத பாத்திரமாக்கணும் இப்படி ஒரு நாலஞ்சு விஷயம் மோவாபியருக்கு நம்ம என்ன செய்யணும் ஆவிக்குரிய மக்கள் அவர்களை கொள்ளையிட வேண்டும் சொல்லுங்க எய்தேரை இஸ்ரேல் ஜனங்களை என்ன செய்தாக கொள்ளையிட்டது போல சுதந்திரமாக்கி கொள்ளலாம் அநேக ஆட்கள் இஸ்ரேல் ஜனங்கள்லேயும் அநேகர் எய்த சுதந்திரமாக்கி கொண்டான் பஸ்காடு அடிக்க வச்சு சுதந்திரமாக்கி கொண்டான் அப்புறம் வெட்ட வேண்டும் சொல்லுங்க ஆமா இஸ்ரேல் ஜனங்கள் அநேக தங்களுக்கு உரமாக வந்த ஜாதிகளை வெட்டினார்கள் நாம பெரிய வெட்டுக்கத்தி ஒன்று கரெக்ட் பண்ணி வெட்ட வெட்டவா ஒன்று கரெக்ட் பண்ணி வண்டவனெல்லாம் வெட்டணும்னு அர்த்தம் இல்லை ஆவின் பட்டயம் வேத வசனத்தினாலே வெட்டி அவர்களை கத்தருக்குள்ளே கொண்டு வரணும் என்று சொல்லலாம் பாடி துதித்து ஜெயிக்க வேணும் ஆ யோசபாத்து நாட்கள்ல மோபாபியர் வந்தபோது பாடி துதித்து அவர்களை ஜெயித்தார்கள் அவர்களுக்குள்ளே வெட்டுப்பட்டு ஆ பாருங்க ஜெயத்தை கத்தர் கொடுத்தாரு யுத்தம் கத்தருடையது ஆ பாருங்க பாடி துதி நம்ம செய்ய வேண்டியது பாடி துதிப்போம் நமக்கு ஜெயத்தை தருவார் வாயில நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவான் அதை பாதபாத்திர சங்கீதம் நூற்றி எட்டு ஒம்பதுல பாதபாத்திரமாக மோவாபியரை பாதபாத்திரமாக்கினாம் சரி இப்பொழுது அடுத்தது மோவாபியருக்கும் தேனுடைய பிள்ளைகளுக்கு உள்ள வேறுபாடு செப்பரேட்டாக சொல்றேன் உபாமம் இருபத்தி மூணு மூணு உபாகமம் இருபத்தி மூணு மூணில் படிச்சிங்கன்னா அதில் என்ன இருக்குது மோவாபியரும் அம்மோனியரும் சபைக்கு உட்படலாகாது பத்தாம் உட்பா உட்பட உட்படலாகாது அவருடைய சமாதானத்தை நம்ம நாடக்கூடாது என்று சொல்லியிருக்கேன் ஒபாமும் இருபத்தி மூணு மூணு சபைக்கு உட்படக்கூடாது ஒபாமும் இருபத்தி மூணு மூணு அம்மோனியனும் மோவாபியனும் கத்துடைய சபைக்கு உட பத்தாம் தலைமுறையிலும் எண்டெண்டைக்கா அவள் கத்துடைய சபைக்கு உடன் உடன்படக்கூடாது சரி மோவாபியன் சமாதானத்தை என்ன செய்யக்கூடாது நாடக்கூடாது அவன் நன்மையும் நாடக்கூடாது லேலுவியா அப்போ பாருங்க மோவாபியருக்கு அடிமையாக நம்ம போயிடக்கூடாது தேவனோட பிள்ளைகளே அவர்களுடைய பொல்லாத சுவாவங்களை நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லி நான் பார்த்தோம் ஆண்டவர்கள் அலலோயா சரி இப்போ நம்ம வந்து ரூத் ஒன்னா அதிகாரத்தில் நாலாவது தலைப்பு படிக்க போகிறோம் என்ன தலைப்பு எலிமிலே கேன்னு மனுஷன் எங்கே போனான் ஆ மோவாப் தேசத்துக்கு போனோம் வாசிங்கயா நாலாம் தலைப்பு புக்கெடுங்க வாசிங்க நாலாவது தலைப்பு எலிமலேக்கு அவன் குடும்பம் எலிமலேக்கு மோவாப் தேசத்துக்கு புறப்படுதல் அதை நம்ம வந்து மோவாபியர் பற்றி நல்லா படிச்சிட்டோம் எளிமிலே அவன் குடும்பமும் சஞ்சரித்தல் என்று நான் பார்க்க போகிறோம் இப்போ எளிமிலே குடும்பம் மோவாப் மோவாப்தேஷன் நாலாவது விஷயம் இப்போ எளிமிலே குடும்பம் மோவாப் மோவாப்தேஷ் செல்லுதல் இங்கே போருங்க பெத்திலேமில் இருந்து நிறைவாய் போனார்கள் ஆனால் அவர்கள் பெத்திலே திரும்பி வரும்போது மோவாபு வரும்போது நான் நிறைவுள்ளவளாய் போனேன் குறைவுள்ளவழாய் திரும்பி வந்தேன் என்று நகோமி சொல்லுகிறாள் போகும்போது என்ன நிறைவா போனான் வரும்போதோ குறைவு ஆ பாருங்க மோவா ஆகிய உலக ஜனங்களுக்குள்ளே நான் போகும்போது இருக்கிற ஆசீர்வாதம்லாம் நடந்து போயிடும் ஆனால் ஆண்டவருக்குள்ளே வரும்பொழுது வந்த நம்மை ஆசீர்விக்கிறார் ஆனால் ஒன்றும் இல்லாமல் தான் பாருங்க இளையகுமாரன் ஒரு அழுக்கு துணியை போ உடுத்து கொண்டு ஒரு ஒரு பைத்தியக்காரனை போல தப்புனுடைய வீட்டுக்கு வந்தான் போகும்போதோ திரளான பொருட்களை பணங்களை எடுத்துக்கொண்டு போனான் ஆனா வரும்போதோ வெறுமையா வந்தான் இதே சம்பவம் தான் ஆண்டவரை விட்டுட்டிங்கன்னா நீங்க நிறைவா போற மாதிரி போலாம் ஆனா வர 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 குறைவுண்டாம் உண்டாகும் அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டான போது அவன் குறைபட தொடங்கி என்று எழுதியிருக்கு அவன் என்ன தொடங்கி குறைவு தொடங்கி அதனால இவர்கள் இப்போ நம்ம வந்து என்ன படிக்க போறோம் எளிமிலே என்ற பெயருடைய அர்த்தம் படிக்க போறோம் எலுமே கூட அர்த்தம் நேரத்துக்கு சொன்னனே என்ன அர்த்தம் தேவன் ஒரு ராஜாவாக அரசாளுகிறார் என்பது அந்த பெயருக்கு அர்த்தமாக நாற்பத்தி ஏழாம் சங்கீத எட்டாம் வசனத்திலே ஜாதிகள் மேல் தேவன் அரசாளுகிறார் ஒரு பெயருடைய அர்த்தத்தை வச்சே ஒரு செய்தியை சொல்லிவிடலாம் பாருங்க நீதியாக அரசாட்சி செய்கிறார் எஸ் முப்பது முப்பத்தி ரெண்டு ஒன்றுல நீதியாக அரசாட்சி செய்கிறார் என்று சொல்லி பார்க்கலாம் சர்வத்தையும் ஆ ஆளுகிறார் சங்கீதம் நூற்றி மூணு பத்தொம்பதில் பாருங்கள் தேவன் ஒரு ராஜாவாக நம்மை ஆள வேண்டும் நாம் நேற்று உங்களுக்கு சொன்னனே ஒரு வசனம் எஸ் ஆய் இருபத்தாறு பதிமூணுல அநேக ஆண்டவர் மாலையங்களை ஆண்டவர் மாறியங்களை ஆண்டார்கள் ஆட்டியும் படைத்தார்கள் இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்மனை நாமத்தை என்ன செய்வோம் பிரஸ்தாவப்படுத்துவோம் என்று சொல்லப்பட்டதே நேற்று நாம் வாசித்தோம் வாசிங்க எஸ் ஆய் இருபத்தாறு பதிமூணு எங்கள் தேவநாயகிய கர்த்தாவே தேவநாயக கத்தாவே உண்மையல்லாமல் வேறே ஆண்டவன் மாதிரி எங்களை ஆண்டார்கள் ஆ ஆண்டார்கள் இனி உண்மை மாத்திரம் சார்ந்து இனி உண்மை மாத்திரம் சார்ந்து உடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துவோம் ஓ நாமத்தை என்ன செய்வோம் அநேக ஆண்டவன்மார் ஆண்டார்கள் பதிலா சாத்தான் நம்மை ஆளுகை செய்தால் எத்தனை கஷ்டம் வரும்னு நேற்றுக்கு பத்து கஷ்டம் பதினோரு கஷ்டம் சொன்னேன் சாத்தான் மனதனுக்குள்ளே இருந்தால் ஊமை சாத்தான் மனுஷனுக்குள்ள இருந்தால் குருடு சாத்தான் மனுஷனுக்குள்ள இருந்தா கல்லறை சாத்தான் மனுஷனுக்குள்ள இருந்தா கூக்குரல் அப்புறம் அவன் அடக்க முடியாத நிலை அஞ்சாவது வஸ்திரம் இல்லாத நிலை ஆறாவது புத்தி தெளிவு இல்லாத நிலை ஏழாவது கட்டப்பட்ட நிலை எட்டாவது பலவீனம் ஒன்பதாவது நிமர முடியாது ஆ ஸ்தோத்திரம் அப்ப பத்தாவது காயம் பதினொன்னா பத்த சொன்னேன் காயம் காயப்பட்டு கொண்டிருந்தான் மத்தியில் நம்ம மார்க்கில் அஞ்சாவது ஆரத்தில் ரெண்டு முதல் பதினாறு வரை வாசிக்குமா அப்போ சாத்தானுக்குள்ளே இருக்கும்போது சாத்தா மனுஷனை ஆளுகை செய்யும்போது பத்து பதினோரு கேடுகள் மனுஷனுக்கு பிடிக்கிறது பாருங்கள் ஆனால் கத்தர் ஆளும்போது ஆசீர்வாதம் இப்போ உங்களை ஆளுகிறது யார் சோத்ரா உங்களை ஆட்டி படைக்கிறது யார் பிசாசா தேவனா அல்லது ஆண்டவரா அல்ல லோயா நீங்கள் யாருக்கும் ஓட்டு போட்டீங்களோ அவங்க ஆளுகை செய்வாங்க ரெண்டு கட்சி இருக்கு உலக பிரகாரமான கட்சி நான் சொல்லவில்லை அல்ல இல்லையா ஆமாம் சாத்தானுடைய கட்சி இயேசுடைய கட்சி ரெண்டு இருக்குது அதை தான் சொல்கிறேன் உலகத்தில் உள்ள எல்லா தேசத்துடைய கட்சிகளும் ஒரு நாள் இல்லாமல் போயிடும் இந்த ரெண்டு கட்சி தான் நிற்கும் சாத்தாங்கட்சியும் இயேசுனார் கட்சி தான் நிற்கும் சாத்தாங்கட்சி நரகத்துக்கு சேந்திரம் ஆண்டவருடைய கட்சி பரலவத்துக்கு போவோம் அதனால் யாருக்கு ஓட்டு போடணும்னு நீங்களே பார்த்துங்க சரி இப்போ ஆத்மீக பிரகாரம் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்க என் வாழ்க்கை இயேசுக்கே இல்லையா சிலுவை என்ற முத்திரையில் முத்திரை குத்துவோம் அல்லலோயா நம்முடைய முத்திரை எது சிலுவை நம்முடைய கொடி சிலுவை ஆண்டவருக்காக ஜீவிக்கணும் அதுதான் நிலைக்கும் பாருங்க இப்போ யாருக்கு உலக பிரகாரமாக ஆளுக ஓட்ட போட்டோமோ அவங்க நம்ம ஆளுக செய்வது போல ஆத்மீக பிரகாரமாக நாம் கத்தருக்காக ஜீவிப்போம் என்று ஒப்பு கொடுத்தால் கத்தர் உங்களை ஆளுக செய்வார் பிசாசுக்காக ஜீவிப்போம் என்று ஒப்பு கொடுத்தால் இன்னைக்கு பாருங்க இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது இந்த உலகம் இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே உலகத்தை பொல்லாங்கனுடைய கையிலே இன்னைக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார் அவன் ஆளுக செய்கிறான் அவனுக்கு கொஞ்ச காலம் ஆளுகை கொடுத்திருக்கிறார் ஆனா திடீரென்று ஆண்டோட வருகை வரும் பரிசுத்தவான்கள் பறந்து போயிடுவாங்க விக்கிரகத்தையும் பிசாசையும் வணங்காத ஜனங்கள் பறந்து போயிடுவாங்க ஆண்டவருக்காக பர்ஃபெக்டாக ஜீவிச்சவா பறந்து போயிடுவாங்க காந்தி கிறிஸ்து காலத்தில் அறுநூற்றி முத்திரை போட்டு ஏழு வருஷம் இங்கே இருப்பாங்க அப்புறம் ஏசு கிறிஸ்து பல்லவத்தில் வெள்ளை குதிரையோடு பரிசுத்தவான்களோடு வந்து இந்த உலகத்திலே ஆயிரம் வருஷம் அரசாட்சி செய்வார் அல்ல அவருக்காக ஜீவித்தவர்கள் அந்த உலகத்தை ஆளுகை செய்வார்கள் அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சரி இப்போ பாருங்கள் எமலேக்கன்னு சொன்னா தேவன் ஒரு ராஜாவா இருந்தேன்னு சொல்ல ஆளுகிறார் அவர் ஞானமாக ஆளுகிறார் இறையமையான் இருபத்தி மூணு அஞ்சில் ஞானமாக ஆளுகிறார் அவருடைய எல்கை ஆளுகை எல்கை சகரியா ஒம்பது பத்தில் ஒரு சமுத்திரம் தொடங்கி ஒரு சமுத்திரம் வரைக்கு ஒரு மந்திரியோ ராஜாவோ ஆளுகை செய்தால் அவங்களுக்கு ஏரியா இருக்கிறது எல்கை அதுபோல் ஆண்டவர் ஒரு சமுத்திரம் தொடங்கி ஒரு சமுத்திரம் வரை உலகம் முழுவதும் அவர் தான் ஆளுகிறார் இதே மண்ணில் கட்டாயம் ஏசு கிறிஸ்து வந்து ஆளுகை செய்வார் அது சத்தியம் இல்லை இல்லையா ஆமாம் சிலருக்கு ஏசு கிறிஸ்து ஆளுகை செய்ய என்றால் அவளுக்கு பைத்தியம்னு நினைக்கிறாங்க நமக்கு பைத்தியமா அவளே ஆ உலகத்தில் வாசற்படியில் ஏசு கிறிஸ்து வந்துட்டார் அது கடைசி நாளில் உங்களுக்கு இந்த சத்தியத்தை விளக்கி உங்களுக்கு சொல்வோம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வருகை பெற்றி இந்த பாடத்தோட சேர்ந்து உங்களுக்கு சொல்வோம் அதனால் தேவனோட பிள்ளைகளே உங்களை ஆண்டவர் ஆள வேண்டும் சொல்லுங்க பிசாசு உங்களை

ஆளுகை செய்தா அதை அறிக்கை செய்து விட்டு விடுங்க பணம் ஆசை எல்லா தீமைக்கும் வேறு தேவைதான் ஆனா அது தான் தேவையில்லை தந்தா போதும் இல்லையா மித மிஞ்சி இருந்தா இரவுல தூக்கம் வராது சொல்லுங்க நம்ம எத்தனையோ உதாரணம் நமக்கு தெரியுமே ஆண்டவருக்கு ஒரு அல்வியா செலுத்துங்க சரி இப்ப பாருங்க மோவாப்பிலே சஞ்சரித்தார்கள் சொல்லுங்க எங்கே சஞ்சரித்தாங்களா மோவாப்புக்கு செல்கிறார்கள் மோவாப்பிலே சஞ்சரித்தார்கள் நம்ம பைபிளில் வந்து யாரோட எதோட சஞ்சரிக்கணும்னோ எதோட யாரோட சஞ்சரிக்க கூடாதுன்னு நம்ம பேகத்தில் படிக்கிறோம் அருபாவே கொலை பாதர்களோட சஞ்சரிக்க கூடாது யோவான் பதினொன்று ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு இந்த வசனங்களை படிச்சிங்கன்னா கொலைக்காரர்களோட நம்ம சஞ்சரிக்க கூடாதான் மனுஷ கொலபாதகர்கள் அன்பில்லாதவனே மனுஷ கொலபாதகம் தான் ஆ ஸ்தோத்திரம் பாருங்க இறைமையாக படிக்கிறீங்க யோவான் பதினொன்று ஐம்பத்தி நா ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஆ பாருங்க ஏ மாத்தமையா கண்ணாடி ஏ என்ன பண்ணிட்டு இருக்காரு இவரு அண்ணா முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணி ஆ கொலைக்காரோட கலந்துருக்க கூடாது கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணி ஆகையால் இயேசு அதன் பின்பே வெளியரங்கமா யூதருக்குள்ளே யூதருக்குள்ளே ஐயா ரகசியமா வாசிங்க கொஞ்சம் சவுண்டா வாசிங்க கொஞ்சம் மயக்க தூக்கி வச்சுங்க வனாந்திரத்துக்கு சமீபமான இடமாகிய அபிராயம் என்னப்பட்ட ஊருக்கு போய் அங்கே தம்முடைய சீசருடனே கூட தங்கி இருந்தார் இப்ப நம்ம யாரோட சஞ்சரிக்கணும் அது பரவ பார்ப்போம் கொலைக்காரோட சஞ்சரிக்க கூடாது மோவாபிலே சஞ்சரிக்க கூடாது ரூத்து ஒன்று ஒன்றுல மிருகங்களோட சஞ்சரிக்க கூடாது தானியல் நாலு இருபத்தி நாலுல நேபுகாத்து நேச்சார் யாரோட சஞ்சரிச்சான் மிருகங்களோட சஞ்சரிச்சான் ஏன்னா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு அதனால என்ன மிருகங்களோட சஞ்சரிச்சான் அந்நிய தேசத்தில் கூடாது அப்போது சில ஏழு ஆறில் அந்நிய தேசத்துல சஞ்சரிக்க கூடாது அப்புறம் ஆதி ஆமை ஏழு ஒன்றில் பூமியிலேயே சஞ்சரிக்க கூடாது எங்கயா சஞ்சரிக்கணும் உன்னதத்தில் அவரோடு கூட சஞ்சரிக்கணும் அவரோடு கூட பூமியில இருக்க கூடாதா ஒரு விஷயம் சொல்றேன் பூமிக்குரியவளாக இருக்க கூடாது நீங்க ஆதி ஆதி ஆமை ஏழு இருபதில் இருபத்தொன்னு வாசிங்க பூமியில் சஞ்சரித்த ஆட்களுடைய நிலைமை என்னன்னு பாருங்கள் அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் யாவும் எல்லா நர ஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவர்களா யாவும் மாண்டன சாகனம்னா பூமியில செஞ்சறிங்க மாளணும்னா சபைக்குள் செஞ்சறிங்க வாழணும்னா எதுல வாழணும்னா சபைன்னா பேழைன்னா என்ன சபை சபைக்குள்ள சஞ்சரிச்ச யாவும் பிழைத்துக் கொண்டன பூமியில் செஞ்சிருக்கிறது நீங்க பூமிக்குரிய விழா செஞ்சிருக்கிறீங்களா பூமியில தான் இருக்கும் ஆவிக்குரிய விழா செஞ்சிருக்கிறீங்களா அவதான் அர்த்தம் ஒவ்வொன்னு ஒவ்வொரு வசனத்திலயும் ரெண்டு அர்த்தம் இருக்கும் எப்படியே டபுள் மீனிங் இருக்கும் விதை என்று சொன்னா வசனத்துக்கும் விதை இரண்டு பேர் எழுத்தின்படி உள்ள விதைக்கும் விதை இரண்டு பேர் ஒவ்வொரு அர்த்தத்துக்கும் ஒரு பேரு கூட ரெண்டு அர்த்தம் இருக்கும் இல்லையா அதனால பூமியில் செஞ்சிருக்க கூடாது பூமிக்குரிய விழாய் சொல்றார்ல்ல பக்தான் என் ஆத்மா ஓ மண்ணோட ஒட்டி இருக்குன்னு அந்த மாதிரி கூடாது விடாது நான் இந்த உலகத்தான் அல்லாத போல நீங்க இந்த உலகத்தார் அல்ல என்ன ஆண்டு சொன்னார் தான் இருக்கிறோம் ஆனா உலகத்துக்கும் நமக்கும் தாமரை நிற்கிது தண்ணியை ஒட்டலை பாருங்க அதெல்லாம் உங்களுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் தெரியும் அது மாதிரி நம்ம உலகத்தெல்லாம் இருக்கோம் ஆனா உலகத்துக்கு மேல் பற்றோ காரியமோ கிடையாது நம்முடைய ஆசை ஆண்டவர் தான் அல்ல இல்லையா நம்முடைய வாஞ்சை ஆண்டவர் தான் சரி அப்புறம் யாரோட சஞ்சரிக்கணும் இவன் மோவாப்பில் சஞ்சரித்தான் தப்பு நீங்கள் யாரோட சஞ்சரிக்கணும் கவனிங்க உங்கள் நண்பர் யார் உங்கள் நண்பர் யார் அப்போ நீங்கள் யாரோட சஞ்சரிக்கீங்க அந்த குணம் உங்கள்கிட்ட வந்துடக்கூடாது ஆதி ஆமாம் அஞ்சு இருபத்தி நாலில் கத்தரோட சஞ்சரிக்கணும் யாரோட சஞ்சரிக்கணும் நீங்கள் பூவோட சேர்ந்த நாரும் மனம்பரம்னு சொல்லுவாங்க அதுபோல் கத்தர் வாசனை உள்ள தேவன் சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி அவரோட சஞ்சரிச்சா அவருடைய வாசனை உங்களுக்குள்ள வரும் அதனால தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ற பேரே வந்தது பாரு கிறிஸ்தவை போல அவர்கள் ஜீவிச்சதுனால அவங்க பேர் என்ன கிறிஸ்துவர்கள் சரி கத்தரோட செஞ்சிருக்கணும் ஆதி ஆமா அஞ்சு இருபத்தி நாலு ஆறு ஒன்பது இதுல எல்லாம் இருக்கு காணானிலே செஞ்சிருக்கணும் காணால செஞ்சிருக்காம மோவாப்புக்கு போயிட்டான்ல யோசுவா இருபத்தி நாலு மூணு காணானிலே செஞ்சிருக்கணும் மாத்திரம் இல்லை காணால சஞ்சரிச்சா போதாது ஒன்னு சாமியல் பனிரெண்டு ரெண்டில் சாட்சியாக சஞ்சரிக்கணும் கிறிஸ்தவளாக பேர் மாத்திரம் போதாது கிறிஸ்தவளை போ கிறிஸ்துவாக கிறிஸ்து ப்ளஸ் அவன் கிறிஸ்தவனாக நம்ம சாட்சியாக சஞ்சரிக்கணும் சாமியல் சொல்றாரு இவ்வளவு வருஷம் நான் உங்களுக்கு நியாயாதிபதியாக இருந்தால என் மேலே ஒரு ஆடையாவது மாடையாவது காரியமாவது நான் எடுத்து சாப்பிட்டேன்னா நான் சாட்சியாக அல்லவா இருந்தேன்னு சொல்கிறாரு நீங்க ஒன்று சாமியல் பனிரெண்டு இரண்டு முதல் வாசித்தீங்கன்னா இதோ ராஜாவான உங்களுக்கு முன்பாக இருக்கிறார் சஞ்சரித்து வருகிறார் நான் கிழவனும் நினைத்தவனுமானேன் என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள் நான் என் சிறுவயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன் ஆஹ் அடுத்தது தம்பி மாதிரி போடுங்க போ லெலையா இதோ இருக்கிறேன் கத்துல சன்னிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வயிற்றோருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள் நான் யாருடைய எடுத்துக்கொண்டேன் யாருடைய எடுத்துக்கொண்டேன் யாருக்கு அநியாயம் செய்தேன் யாருக்கு இடுக்கண் செய்தேன் யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண்ஜாடையா இருந்தேன் அப்படி உண்டானால் அதே உங்களுக்கு சாட்சியா இருந்தார் யாரு யாரு சாமுவேல் அது மாதிரி சாட்சியா சஞ்சரிக்கணும் சொல்லி எங்க இருக்கு உங்களுக்குள்ள சஞ்சரிச்சேன் சாட்சியா சமாதானமா சஞ்சரிக்கணும் மல்கியா ரெண்டு ஆறுல சமாதானமா சண்டை போட்டு செஞ்சரிச்சு இல்லை சபையிலும் கூட சமாதானமாக சஞ்சரிங்க பிரச்சனைகளை கொடுக்காதீங்க ஊழியக்காரங்களுக்கு டென்ஷனை கொடுக்காதீங்க மற்ற விசுவாசிகளுக்கு பிரச்சனையை கொடுக்காதீங்க உங்களால் மற்றவர்கள் சமாதானம் அடையட்டும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விரித்து அடைந்து வளர்ந்து பெருகின அப்படிதான் பைபிளில் இருக்கு அதில் லூயா ஆமாம் சண்டை போட்டு கும்பாளம் போட்டு அடிப்படி போட்டு பிரிஞ்சு கூடாது வளர்ந்து பெறுகிறேன்னு இருக்கணும் அதனால கூட்டம் கூட்டமாய் ரகசியமாய் காரியங்களை என்ன பேசி வேற காரியங்களுக்கு கேடுகளுக்கு நேராக கொண்டு போகாதீங்க சமாதானமா சஞ்சரிக்கணும் மல்கியா ரெண்டு ஆறில் யதார்த்தமாய் சஞ்சரிக்கணும் சொல்லுங்க ஆமா நியாயமாக நியாயமா யதார்த்தமா சஞ்சரிக்கணும் யூதயாவில் சஞ்சரிக்கணும் பாருங்க யோ பாருங்க மூணு இருபத்தி ரெண்டு படிக்கிறோம் யூதயான்னா தேவனுடைய சபை தேவனுடைய இடம் துதிக்கிற இடம் ஆராதிக்கிற இடம் அங்க சஞ்சரிப்பீங்களோ எலும்பிலே மோவாப்பிலே சஞ்சரித்தான் மோசமான சஞ்சரித்தான் போயிட்டான் பாத்தீங்களா எப்ரோவேவிலே சஞ்சரிக்கணும் பதினொன்று ஐம்பத்தி நாலுல கலிலியாவிலே சஞ்சரிக்கணும் ஏசு கல்லீலியாவில தான் அதிகமாக சஞ்சரித்தார் என்று யோவான் ஏழு ஒன்றில் படிக்கிறோம் ஆஹ் சோதரம் அந்தியோகியாவிலே சஞ்சரிக்கணும் சபை ஸ்டார்ட் பண்ண இடமே தான் அந்தியாவியாவில் உள்ள ஜனங்களுக்கு முதல் முதல் கிறிஸ்தவன் என்ற பெயர் உண்டாயிற்றுன்னு சொல்லி சோதர் இப்படி சஞ்சரிக்க வேண்டிய இடங்கள் உண்டு செஞ்சரிக்க வேண்டாத இடங்கள் உண்டு ஆண்டவருக்கு ஒரு அழிவு செலுத்துங்களேன் அவன் இருக்க வேண்டிய இடங்கள் உண்டு இருக்க வேண்டாத இடங்கள் உண்டு சரி இப்போ இப்படி இருக்கிற வேலை கவனிங்க எளிமலே குடும்பம் எங்க சஞ்சரிச்சது ஆமா மோவாப்பில எளிமலே குடும்பத்தை பாத்தீங்களா ஆ பெத்தலே மேல இருந்து பாருங்கள் கழுதையின் மேலே சேனம் வச்சு ஆ பாருங்க ரெண்டு பிள்ளைகளையும் கூட்டிட்டு ஆ நகோமி ஆ யார் எளிமிலேக்கள் எல்லாரும் புறப்பட்டு மூவாப்பிலே செஞ்சரித்தார்கள் இந்த எலுமிழேக்கள்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னேன் ஆனால் இவன் ஒரு முரணை இவன் பேர் தான் நல்ல பேர் அவன் ஆளை பார்த்தீங்களா படத்திலே இந்த முரட்டுப்பையெல்லாம் வரைஞ்சி வச்சிருப்பாரான் முரணை இவன் பாவம் நகோமி பாவம் நகோமின்னா இன்பமானவள்னு அர்த்தம் சொல்லுங்க இந்த மரணம் கூட இருந்து நாட்டு காலம் முழுதும் துன்பத்து அனுபவிச்சா சில ஆட்கள்லாம் முரட்ட ஆசாமி புறப்படு சீக்கிரம் புறப்படு எல்லாம் கூட்டிட்டு சீக்கிரம் சில குடும்ப தலைவர்கள் பண்ற அட்டகாசத்தினால குடும்பமே சீரழிது பேரு நல்ல பேர் தான் கத்தர் என்னை ஆளுகிறார் இல்லைங்க பேர் கிறிஸ்தவ பேர் பே இல்ல அழுது அப்படின்னு கூட முரண தோத்திரம் ஏன் முரணு சொல்றேன்னு கேட்டீங்களா எவனாவது இப்படி மோசமான இடத்துக்கு மோவாப்புக்கு போவானா குடும்பத்தை கொண்டு ஆ எதுக்கு பயந்து பஞ்சத்துக்கு பயந்து போனான் சரி பஞ்சத்துக்கு பயந்து போனான்னு ஆ சோதரம் அவளும் பாவம் இந்த முரட்ட முரடனுக்கு பின்னால் போ மனைவி ஆ போகிறான் போயிட்டு ஆ என்ன செய்கிறதுன்னு போகிறான் போன பிறகு அங்கே என்ன நடந்தது கவுனிங்க எளிமலே மரணத்துக்கு பஞ்சத்துக்கு பயந்து வந்தான் முதல்ல செத்தது வந்தான் நாசமாக போகிறதுக்கு என்ன லெலுவியா ஆமா எதுக்கு பயப்பட்டு ஆண்டவரை விட்டு போறியோ அதுதான் முதல்ல வரும் பஞ்சம்பட்டியில சாக முடியாது புறப்பட நகோமின்னு சொல்லி அவ பாவம் அவர்ட்டா பயலுள்ள சேர்ந்து நேரம் எங்கே போனாங்க மோவாப்பு போனாங்க ஸ்தோத்திரம் மோவாப்பு எப்படிப்பட்ட இடம்லாம் உங்க சொல்லிட்டேன் இங்கே ஏழுமலேக்குன்னு மரணம் வந்து முதல்ல அனுபவிச்சது நகோமி என்ன தான் அனுபவிச்சா புருஷனுடைய மரணத்தை தான் அனுபவிச்சான் சரி இப்போ மரணம் எதனால வருகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கலாமா படிங்க அதாவது நீதிமொழி எட்டு முப்பத்தி ஆறு படிச்சிங்கன்னா மரணம் எதனால வருதுன்னு கேட்டிங்கன்னா கத்தரை வெறுப்பதுனால கர்த்தரை வெறுத்துட்டு ஏ கத்தோடைய பிள்ளைகளை வெறுத்துட்டு இவா இவன் இந்த குடும்பத்தோட எங்க போனான் எங்க வாசிங்க நீதிமொழி எட்டு முப்பத்தாறு எனக்கு தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான் என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது அப்போ ஆண்டவரை மறந்துட்டு போன எளிமிலைக்கு என்ன உண்டாச்சு ஏ தங்கங்களே சொல்லுங்க மரணம் ஆனால் ஆண்டவரை விரும்புகிறீர்களா வெறுக்கிறீர்களா சிலருக்கு ஜெபம் வெறுப்பு வேத வாசிப்பு வெறுப்பு பைபிள் ஸ்டடி வெறுப்பு ஏன்னா சாவ போடும்ல வெறுத்தா பிரச்சனை தான் சாப்பாடு வெறுப்பு சாப்பிட சாப்பாட முடியல வெறுப்பு வெறுப்புனா சாவு தானே வரும் சாப்பிட முடியலன்னா சாவுதானா வரும் நாங்க சாபம் போடல ஆண்டவரை வருத்தீங்க தொலைஞ்சது என்ன ஞானி ஞானி ஆ நீ நீதிமொழி பதினொன்று பத்தொன்பது கத்தரை வெறுத்தால் வருகிறது மரணம் அப்புறம் நீதிமொழி பதினொன்னு பத்தொன்பது நீதி ஜீவனுக்கு ஏதுவாக நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாக தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு எதனால மரணம் வருது அப்போ தீமையை பின்தொடர்றதுனால மரணம் வருது பாத்தீங்களா தீமை மோபா எப்படிப்பட்ட இடம் தீமையான இடம் அவங்க போனாலும் செட்டான் சாகனம்னா தீமையை பின்பற்றுங்க வாழணும்னா நன்மையை பின்பற்றுங்க அல்ல லோய்யா ஆண்டவர் சொல்கிறார் தீமை நன்மையும் உனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு அதனால தீமை வேணும்னா தீமை எடுத்துங்க நன்மை வேணும்னா நன்மை எடுத்துக்கங்க லூயா தான் முடியும் அது உங்க இஷ்டம் தேவனே அப்படி தான் சொல்லிட்டாரு அப்புறம் யார் எதனால சாவு நீதிமொழி ரெண்டு பதினெட்டு பாருங்க அல்லது ஏழு இருபத்தேழு அல்லது அஞ்சு அஞ்சு இந்த மூணு வசனத்துலேயும் எதனால சாவு பாருங்க வேசி வீட்டுக்கு போகிறதுனால சாவு சொல்லுங்க அவருடைய வீட்டுக்கு மரணம் ஆமா வேசி வீட்டுக்கு இப்ப இப்ப வேசிகள் இருக்க இடத்துக்கு தானே போறாரு யாரு அபிமலேக்கு யாரு ஆமா எலிமலேக்கு அபிமலேக்குன்ற மாத்தி ஏ எலிமலேக்கு அல்ல லூயா ஆமா எலி பிடிக்க போனானோ என்னவோ தெரியல பாத்தீங்களா ஏங்க அவளுடைய வீடு யாருடைய வீடு வேசியுடைய வீடு எங்க இருக்கான் அவருடைய வீடு மரணத்துக்கும் பாதைகள் மறித்தோடத்திற்கும் சாய்கிறது இப்ப எலிமலேக்கு எங்க சாஞ்சாரு மோவாப்பில் போயிட்டார் அப்போ பேசி விட்டு போகிறவனுக்கு மரணம் சரி அல்ல லூயோ ஸ்தோத்திரம் ஆ செம்மையான வழியில் நடந்த நடக்காதவனுக்கு நடக்கிறவனுக்கு மரணம் வராது நீதிமொழி பதினாலு பன்னெண்டு செம்மையான வழியை விட்டுட்டு போயின்னா அநீதியின் பாதையில் நடப்பவனுக்கு நீதிமொழி பதினாலு பனிரெண்டு மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அவையில் முடிவோ மரண வழிகள் சோத்ரா மனுஷனுடைய செம்மையான வழி நடக்கிறவனுக்கு மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழி உண்டு அவையில் முடிவோ மரணம் எலிமலைக்கு செம்மையாய் தோன்றிச்சு எது போவாப்புக்கு போற வழி ஆனா முடிவு என்னாச்சு மரணம் சாவு அப்ப எதுனால சாவுன்னு போயிட்டேன் சொல்லிட்டே இருக்கிறேன் நீதிமொழி பதிமூணு பதினாலு வாசிங்க பிரசங்கம் கேட்க வரல போதகம் வெறுப்பா இருக்கு அப்புறம் சாவுதான் சாவு சாவுன்னு சொல்கிறது சொல்கிறதுக்கே எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு ஆனா சொல்லித்தான் ஏன்னா டேஞ்சர்னு எழுதியிருக்கான் எடுக்க எழுதாட்டா அப்பா என்ன ஷாக் சாக்கடிக்கும் தூக்கி ஏன் எழுதல எழுதாலே எழுதிக்கிட்டு எழுதிட்டு குடிச்சுட்டு என்னதான் நண்பா

ஆ மரணத்துக்கு நம்ம தப்பு வைக்கிறது கத்தருக்கு பயம் இல்லாதவங்க தான் சாவு பா சாவு வருது நீதிமொழி பதினாலு இருபத்தி ஏழு கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று ஜீவ ஊற்று நாள் மரணம் மரண கல்விக்கு தப்பலா ஹாலலூய்யா எதுனால மரணம் வருதுன்னு பாருங்க கத்தருக்கு பயப்படுற இருதயம் யாருக்கு இல்லை எலுமிலேக்குக்கு இன்னைக்கு அநேருக்கு கர்த்தருக்கு பயப்படுற இருதயம் இல்லை அல்ல அலூய்யா கத்தருக்கு பயப்படுறான் கர்த்தருக்கு பயப்படுதலே ஆ ஞானத்தின் ஆரம்பம் அதெல்லாம் நிறைய இருக்கு பயப்படுதலாம் அப்புறம் ரோமர் எட்டு ஆறு மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ யாருக்கு மாம்ச சிந்தை வந்துச்சு எளிமிலேக்கு பிழைக்கணுமே சாக கூடாது உலகத்தில் ஆ பாருங்க மாம்ச சிந்தை மரணம் உலக பிரகாரமாக சிந்திச்சு மோபாப்புக்கு போனான்னு செத்தான் பாவத்தின் ஜம்பளம் மரணம் மரணம் அல்ல ரெண்டு நாளாமல் பதிமூணு இருபதில் கத்துடைய அடினாலே மரணம்னு இருக்கு கத்தர் கொடுத்த அடி பாருங்க லௌகீக குத்த துக்கம் மரணத்தை கொண்டு வருகிறது லௌகீக துக்கம் ரெண்டு குறைஞ்சே ஏழு பத்தில் இப்படி எக்கச்சக்கம் மரணம் எதுனால வருதுன்னு பார்க்கலாம் லேளு வசனத்தையே ஏன் சொல்லிட்டே போகிறேன்னா வசனம் கிரி செய்யம் லோயா வசனம் என்ன செய்யும் கிரிய ஆ ஆனால் மரணத்தை ரெண்டு மரணம் இருக்கு பாருங்க ஒன்று நீதிமானாய் மறிப்பது இன்னொன்று அநீதிமானாய் மறிப்பது மரணம் எல்லாருக்குமே வரும் பெத்திலேமேலை இருந்தாலும் மரணம் வரும் மோவாப்பில இருந்தாலும் மரணம் பெத்திலேமலை மறித்தால் அவருடைய பார்வைக்கு சங்கீதம் பதினாறு பதினஞ்சு அனைவருடைய மரணம் கத்த பார்வைக்கு அருமையா இல்லை அவன் மறிக்கிற நாளிலே கர்த்தர் கண்ணீர் தான் விடுகிறாரோ என்னவோ தெரியல கர்த்தர் கண்ணீர் விட்டாருன்னு தான் பைபிள்ல இருக்கு நீதிமான் மறித்தால் பரலோகம் மகிழும் ஆனால் அவர் துன்மார்க்கம் மறித்தால் சோதரம் அவனை சார்ந்த தூதர்களும் அவனை அவன் வரலன்னு கத்துருக்கும் ஒரு துக்கம் தான் நீதிமன்ற்களோட மரணம் அவருடைய அப்ப அநீதிமானோட மரணம் அவருடைய பார்வைக்கு வெறுமையானது அருமையானது இல்லைல்ல உங்களுடைய மரணம் ஆண்டோட பார்வைக்கு அருமையா இருக்குமா வெறுமையா இருக்குமா அருமையா இருக்கும் என் பிள்ளை வரா பரலகத்துக்கு என் மகன் வரான் பர்லவத்துக்குன்னா பரலோகம் ஆர்ப்பரிக்கணும் ஏங்க ஒரு பாவி மறந்துருப்பினாலே பரலவத்துல மிகுந்த சந்தோஷமா ஒரு ஆள் மறந்திருப்பான் மறந்துருப்பீடான்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னபடி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தேவதூதன் இருக்கின்றான் சொல்லுங்க வலது பக்கம் தேவதூதன் இடது பக்கம் பிசாசின் தூதன் நிற்பான் பாருங்க இந்த தேவதூதன் வந்து இந்த மனுஷன் ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டான்னா அவனுக்கு பெரிய சந்தோஷம் பரலோகத்துக்கு அறிய சொல்லிடுவான் பர்லவத்துல போய் ஆள் ரட்சிக்கப்பட்டாங்க அல்ல லூயா பர்லோகத்துல எவ்வளவு சந்தோஷமா மிகுந்த சந்தோஷமா அப்போ ஒரு அப்பாவிய ரட்சிப்புள் நடத்தினா எவ்வளவு சந்தோஷம் அதனால தான் பிசாசு பரலோகம் சந்தோஷப்படக்கூடாதுன்னு தான் என்ன பற்றி சொல்ல விடாம காரியத்தை ஏசு இயேசு தாங்க பரலோகம் கிடைக்கும் எம்மதமும் சம்மதம் தான் நீ நரகத்து போறதும் தான் எதிச்சுக்கோ செத்த பறவை பாரு இப்ப சொல்லாத இப்ப என்கிட்ட சண்டைக்கு தான் நீ வருவனா மறுபடியும் ஒரே நானே வழியும் சத்தியமும் அப்பன் ஒரு அப்பன் தான் இருக்க முடியும் மத்தவன சித்தப்பனம் பெரிய ஒரே ஒரு தேவன் தான் அவரால் தான் ரட்சிப்பு வேறு ஒருவரா ரட்சிப்பு இல்லவே இல்லை வேதவசனம் சத்தியம் சத்தியமா சத்தியம் இல்லையான்னு சித்த பாரு இப்போ பார்த்தா வழங்காத உனக்கு சொன்னாலும் புரியாது தோத்திரம் உனக்கு வெறி பிடிச்சிருக்கு அல்ல லூயா பார்த்தீங்களா ஆ நூற்றி பதினாறு பதினஞ்சில் அருமையானது அப்பலி பேர் ஒன்று ரெண்டில் கிறிஸ்தி எனக்கு ஜீவன் சாவி எனக்கு ஆதாயம் அல்ல லூயா எப்ரேயர் பதினொன்று முப்பத்தஞ்சு ஆ நீதிமாவோட மரணம் அருமையானது ஆதாயமானது உயிர் திரும்ப வருகிறது சொல்லுங்கள் சொல்லுங்கள் திரும்ப உயிர் வருகிறது ஸ்ரீகள் சாக கொடுத்த தங்களுடைய பிள்ளைகளை திரும்ப பெற்றார்கள் உயிர் திரும்ப மேன்மையான உயிர் தலைதலை கொண்டு வருகிறது எப்படியே பதினொன்று முப்பத்தஞ்சு நீதிமானுடைய மரணம் எப்படி இருக்கிறது அருமையானது ஆதாயமானது திரும்ப அவருடைய உயிரை பெற்றுக்கொள்ள கூடியது மேன்மையான உயிர்த்தெழுதலை தலைதலை பெறுகிறார்கள் அல்லது மேன்மையானது அல்ல ஏங்க மோவாபிலும் மரணம் தான் எங்கேயும் பெத்தலேமிலும்

இருந்தாங்க ஒரு ஊரில் ஊர் பேரெலாம் சொல்ல விரும்பலை சொன்னால் ஒன்றும் இல்லை லோயா கும்பகோணத்தில் ஒரு பாட்டி அம்மா இருந்தாங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் சோதரம் அடிக்கடி என்னை கூப்பிடுவாங்க ஜோம் பண்ணுருவேன் அப்போ அவங்க மரண தருவாய் அதில் அவன் போவோம் பையன் ஃபோன் பண்ணி சொன்னாரா ஆ பாஸ்டர் அம்மா கத்துரை ராஜ்யம் போயிட்டாங்க சொல்ல இன்னும் சார் சொல்லலாமல் இருந்தாங்க அப்புறம் போராடி நாங்கள் உபவாசம் பண்ணிலாம் ஜோம் பண்ணோம் அம்மா சொல்லிட்டாங்க ஐயோ எனக்கா உபவாசம் பண்ணி ஜெபிக்காங்க ஜெபிக்காதீங்க எனக்கு பர்லக காட்சி தெரியுது கத்தர் எனக்கு பரலோகத்தில் வச்சிருக்கிற வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு நான் போறேன் தயவுசெய்து எனக்கா ஜோம் பண்ணாதீங்க நான் என்ன ஆள விடுங்க நம்பிக்கையோட போகிறேன் கைத்தட்ட அல்ல லுய்யா நீதிமானுடைய மரணத்தில் நம்பிக்கை உண்டு நம்பிக்கையின் மரணம் அல்ல சிலர் சிலரு சாகும் போது அப்பமா எங்கே போடுறோம் போய் சேரு நரகத்துக்கு அங்கே காவலோட காத்திருப்பான் யாரு பேயும் பிசாசம் அல்ல லுய்யா ஒரே ஒரு வாழ்க்கை அது இயேசுக்காக வாழ்ந்தால் பெரிய பாக்கியம் இருக்குது நேருடைய கண்களை சாத்தான் மூடி போட்டான் அதுக்கு தான் உட்காந்துருந்தால் அழுதுகிட்டே ஜோம்னிக்கிட்டே இருக்கிறோம் இன்னும் போதாது நம்முடைய ஜபம் இல்லை லோவையா இந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்து தான் எழுப்புதல் ஆரம்பிக்கணும்னு சொல்லி அநேக பக்தர்கள் பசுத்தாளன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளேயா காரியங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது தோத்திரம் என்ன பார்த்துங்க நல்ல ஆவிக்குரிய ஜீவத்தில் உச்சாகமாக இருங்க எப்படியாவது நாம் பரலவன் போனோம் அநேர பரலவத்துக்கு கொண்டு போனோம் அதுதான் நம்முடைய வாஞ்சியாக இருக்கணும் கைப்பிடி சொல்லுங்கள் ஆ எப்படியாவது நான் பரலவம் போனோம் அநேகரை பரலவத்துக்கு கொண்டு போனோம் அதுவே என் வாஞ்சை சபையிலே எனக்கு எனக்கு ஸ்தானம் தரவில்லை மானம் தரவில்லை என் மூப்பனாக்கவில்லை வெம்பனாக்கவில்லை கம்பனாக்கவில்லை சங்கீதம் வாசிக்க விடவில்லை பாட்டு படிக்க விடவில்லை காணிக்க எடுக்கவில்லை அதெல்லாம் வேணாயா பரலவத்தில் ஒரு இடம் வேணும் கைத்தட்டி தேவனு சொந்த ஐம்பத்தி ரெண்டு வருஷமா ஐம்பத்தி ரெண்டு வருஷமா ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கேன் அல்ல லூயா அன்பாவில் உலகத்தில் ஒன்றையும் நாடாதீங்க அன்பாருங்க ஐக்கியமாக இருங்க ஒருமனமாக இருங்க சபையில் ஒரு மனதை காத்து கொள்ளுங்க இல்லை லூயா ஆண்டவருக்கு ஒரு அதே வேலையில் நம்ம ஆத்மா காத்துக்கணும் நம்ம செத்து மீன் பிடிச்சிடக்கூடாது அநேர் நம்ம செத்து மீன் அவங்க செத்து மீன் பிடிக்கிறான் இல்லை லூயா இப்போ நான் ரட்சிப்பை காத்து கொள்ளாமல் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி என் பிரசங்கத்தை கேட்டு ரசிக்கப்பட்டு அநேகர் போயிடுவான் சோத்திரம் வர கடைசியில் இடது பக்கம் என்ன பாஸ்டர் உங்கள் பிரசங்கத்தை கேட்டு நாங்கள் ரசிக்கப்பட்டு நீங்கள் லெஃப்டே நிற்கிறீங்களேண்ணா எவ்வளோ சங்கடமாகி போயிடும் அதனால் முதலாவது நான் என்ன நான் காத்துக்கணும் ரெண்டாவது தான் ஆத்மாக அல்ல லோயா அதனால் நம்மை காத்துக்கொள்வோம் நம்முடையவர்களை காத்துக்கொள்வோம் இப்போ நீதிமாவட்ட மரணம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தது சோதரன் இவர் பின்மா பின்மாறி தான் வராரு எப்பத்திலேயுமே விட்டு மோவாப்புக்கு போவதே என்ன தான் பின்மாற்றம் கோரா கொடுத்தார் பின்மாற்ற போன பின்மாற்றமாகி பிரேத குழிக்குள்ளே வா பூமியை ரெண்டா பிறந்து உள்ளே போயிட்டாங்க துச்செய்தி சென்னவங்க வாதையால் போய் அவங்க போய் சேர்ந்துட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்களும் முறுமுறுத்து பாதி வழியில் செத்தாங்க யூதாசும் தூக்கு போட்டு செத்து அவன் தொலைஞ்சான் அனனியா சப்பீராலும் பொய் சொல்லி அவங்க தொலைஞ்சான் பின்மாற்ற அனுபவம் பெரிய மரணத்தை கொண்டு வரும் இல்லை இல்லவையா ஜீ உங்க ஜி இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் அதனால பெத்தலேம்ல இருந்து மொபாப்புக்கு போனீங்க போச்சு அதனால் எந்த காரணத்தை கொண்டும் பின்வாங்க போகக்கூடாது சரி அப்புறம் ஆண்டவருக்கு ஒரு அளவிலே செத்துங்களா இவர் செத்துட்டாரு அப்போது செத்த பிறகு இந்த அம்மாவும் தன் குமாரோட தங்கியிருந்தான் மூணாவது சனவாசியமாகவும் ரூத்து ஒன்று மூணு ரூத்து ஒன்று மூணு நகோமையின் புருஷனாகிய எலிமலைக்கு இறந்து போனான் ஆ இறந்து போனான் அவளும் அவளுடைய இரண்டு குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள் இருந்தார்கள் பதிலா செது போயிட்டாங்க அப்போ நகோமியும் ரெண்டு குமார் மாத்திரம் இருந்தான் சரி இப்போ நம்ம நகோமியை பற்றி படிப்போம் நகோமினா பேர் அர்த்தம் என்ன இன்பமானவள் சொல்லுங்க ஆமா இன்பமானவள் ஆனா அவ அனுபவிச்சு அத்தனை துன்பம் தான் என்றைக்கு மோவாவை விட்டு பெத்தலம்புக்கு வந்தாலும் அன்னைக்கு தான் இன்பம் மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கீங்க ஓவாப்பில் இருக்கிற நாள் முழுதும் துன்பம் ஆமாம் துன்பம் தான் சிலருக்கெல்லாம் ஜாயின் பேர் இருக்கிறதெல்லாம் பேய் தான் ஆனால் ஜாயின் பேர் போட்டவங்க முடிஞ்ச பிறகு சண்டைக்கு வந்துடாதீங்க ஆனால் வாழ்க்கையெல்லாம் பேய் தான் அல்ல லூயா என்னைக்கு ஜாய் வரும் ஏசு கிட்ட இருந்தால் ஜாய் வரும் பேய் போகும் என்னடா பாச இப்படிலாம் கிண்டல் பண்ணுறாரு கிண்டல் பண்ணலங்க உண்மையை சொல்கிறேன் பேர் என்ன நகோமி இன்பமானவள் ஆனா அனுபவிச்சதெல்லாம் துன்பம் துன்பம் ஆனா நிறைய பேர் நகோமின்னு பேரே போட மாட்டாங்க இல்லையா ஏன்னா இவா பட்ட துன்பத்துக்காக சோத்திரம் அன்பான தேவட பிள்ளைகளே பைபிளில் எதுனாலெல்லாம் இன்பம் கிடைக்கும்னு பைபிளில் நிறைய விஷயம் இருக்குது அல்ல எழுவியா பாட்டில் இன்பம் கிடைக்கும் சொல்லுங்க பாட பாட இன்பம் கிடைக்குது ரெண்டு சாமியில் இருபத்தி மூணு ஒன்றில் நூற்றி முப்பத்தஞ்சு சங்கீதம் மூணுல இன்பமாய் பாடினான் சொல்லுங்க பாட்டில் என்ன கிடைக்குது இன்பமா பாடணும் பிள்ளைகளு அறிவுனால இன்பம் கிடைக்குது சொல்லுங்க நீதிமொழி இரண்டு பத்தில் அறிவு நாலேஜ்னால இன்பம் கிடைக்கும் நூற்றி நாப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்னாவசனத்துல துதினால இன்பம் கிடைக்கும் துதிக்க துதிக்க இன்பம் நம்ம சிகரெட்டு ஸ்மோக் பண்றவங்க இழுக்க இழுக்க இன்பம் இழுத்த பறவு துன்பம் என்ன என்ன சிகரெட் ஸ்மோக் பண்ற என்ன சொல்லுவானுங்க ஆமா கை வர சூடு வந்த பறவு என்ன நுரையில ஓட்ட விழுந்து துன்பம் பதிலா என்ன துதிக்க துதிக்க இன்பம் துதித்து முடிந்தாலும் இன்பம்தான் எதுக்காக நான் சொல்றேன் எல்லாரும் கையில் தட்டி தேவனே துதித்தலே ஏற்றதும் இன்பமாக இருக்கிறது உங்களோட வாழ்க்கையில் துன்பமா அந்த துன்பம் மாறணும்னா இயேசுவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஸ்தோத்திரம் துதி சொல்ல ஆரம்பிங்க இன்பம் ஆரம்பிச்சிடும் அல்லலோய் அந்த ரகசியம் சிலருக்கு தெரிய மாட்டேங்குது துதி நாள் இன்பம் நீதிமொழி இருபத்தி ரெண்டு பதினேழு பதினெட்டில் போதனத்தால் இன்பம் இப்பொழுது நான் உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன் உங்களை அறியாத ஒரு இன்பம் உங்களுக்குள்ளே இருக்கிறது உண்மைதானா சொல்லுங்களேன் இல்லைன்னா நீங்கள் தூங்கியிருப்பீங்க இன்பத்தினால தான் இன்பத்தில் இழுப்புண்டு உற்சாகமாக இருக்கீங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் தூங்குவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை லூயா தூங்க மாட்டோம் பாஸ்டர் சொல்கிற ஒரு அல்லா செத்துங்க இன்பம் போதகத்தை வாசிங்களேன் நீதிமொழி இருபத்தி ரெண்டு பதினேழு பதினெட்டு உன் செவியை சாத்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும் போது உதடுகளில் நிலைத்திருக்கும் போது அது இன்பமா இருக்கு கை தட்டலாம் போதகத்தை இந்த வார்த்தையில ஒரு ஜீவன் இருக்கு பாருங்க வாசிய சொல்லும்போது போது அது உங்களுடைய சபையில ஸ்கிரீன்ல போடுறீங்க அது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு சீக்கிரம் இல்லையா ஈஸியா இருக்குல்ல பாக்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் ஆறு தாழ்த்த எந்த வசனம் கேட்கறதுக்கும்ல இங்கே பார்த்துடலாம்ல அது எனக்கும் ஈஸியா இருக்கு இல்லையலா எதனால இன்பம் சொல்லுங்களேன் ஆமா போதகத்தினால இன்பம் ஸ்தோத்திரம் பைபிளில் நிறைய இருக்கு உண்மை பாட்டு ரெண்டு பதினாலில் புறாவின் சத்தம் இன்பம் சொல்லுங்க ஆமா குயில் சத்தமும் தான் இருக்கும் புறாவின் சத்தமும் இன்பமாக தான் இருக்கும் மனவாட்டின் சத்தம் இன்பமான மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் மனமகிழ்ச்சியை உண்டாக்குறவள் இன்பமானவள் உன்ன பாட்டி ஏழு மனமகிழ்ச்சியா மனமகிழ்ச்சி உண்டாக்குறவங்க இன்பத்தை கொண்டு வர்றாங்களாம் மனமகிழ்ச்சினால் இன்பம் கிடைக்குது அப்போ தேவனுடைய பிள்ளைகளே இப்படி பே இருக்கு பார்வையில இன்பம் இருக்கு சொல்லுங்க பார்வையில கூட இன்பம் இன்பம் இருக்கு ஆதியா மூணு ஆறுல பார்வையில இன்பம் இருக்கு ஆஹ் அதை இச்சிக்க பழத்தக்க வருஷம் என்று கண்டு வாசிங்களா வாசிங்க மூணு ஆறு அப்பொழுது ஸ்ரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் ஏ பழம் பாவம் இருக்கு ஏ பழத்தை பார்த்தா நமக்கு அழுகே வருதா இன்பமா இருக்கா எந்த பழத்தை பார்த்தாலும் எப்படி தான் இருக்கும் இன்பமாக தான் இருக்கும் சாப்பிட்டாலும் இன்பந்தான் ஐ சீக்க பழத்தை அந்த ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் பார்வைக்கு பார்வையில் ஒரு இன்பம் இருக்குது அதனால தானே கண்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் வாட்ஸ்அப்லேயும் தேவையானதும் தேவையில்லாததையும் பார்த்துட்டு இருக்கான் அதில் இன்பம் ஆனால் தேவையில்லாத பார்த்தீங்கன்னா கடைசியில் துன்பம் தேவையானதை பார்த்தீங்கன்னா இன்பம் நிலைத்திருக்கோம் அது லுயா சரி இப்போ பார்வையில் இன்பம் இருக்குது பேச்சில் கூட இன்பம் இருக்குது என்ன இருக்குது இப்போ நான் பேசுகிற பேச்சில் கூட உங்களுக்கு இன்பம் இருக்குது அதனால் இருக்கிறீங்க இல்லைன்னா துண்டை தூக்கி உதறி தோல்ல போட்டு போயிடுவீங்க பேச்சில் எந்த பேச்சிலையும் சரி நம்ம ஊரில் பட்டி பேண்டெலாம் வைக்கிறாங்களா டட்ட டட்ட டட்டன்னு கை தட்டுறான் நீங்கள் நம்ம ஆட்கள் தட்டியான்னு சொன்ன பிறகு சொன்னது லேசாக ஸோ முப்பத்தி நாலு மூணு ஆதியாவது முப்பத்தி நாலு மூணு பேச்சில் என்பது இருக்கு ஆ வாசிங்க என்னாச்சு ஆ ஸ்தோத்திரம் அப் ஆ பாருங்க ஆ அந்த பெண்ணின் ஆ ஆ மனதுக்கு இன்பமாயே அப்போ பேச்சில் இன்பம் இருக்குல்ல இது பிரச்சனை வேற அதை எடுக்காதீங்க மேடர் தான் நமக்கு வேணும் பேச்சில் என்ன இருக்கு இன்பம் அதனால தான் அவன் கூட போயிடுறா அதனால தான் ஆ இவன் அவ கூட போயிடுறான் பேச்சில் என்ன இருக்கு இன்பம் என்ன என்ன இப்போ இப்படி இருக்க பைபிளில் இருக்கான்னு யோசிக்கிறான் ஏங்க இன்பமான பேச்சு இயேசுனார் பேச்சு தான் நிலைத்திருக்கிற இன்பம் நிலையான இன்பம் இருக்குது நிலையில்லாத இன்பமும் அதே ரெண்டாக பிரிக்கலாம் நிலையான இன்பம் வேலை இல்லாத இன்பம் ஸ்தோத்திரம் அன்பானுலே ஒற்றுமையிலே இன்பம் இருக்கு சொல்லுங்க ஒற்றுமையிலே நம்ம எல்லாரும் யூனிட்டாக ஒருமை சபையில வந்து எப்போதுமே ஒருதாய் பிள்ளைகளை போலதான் இருக்கணும் சபையில பாகுபாட வைக்காதீங்க அதனால் உங்களுக்கும் ஒரு மேன்மை கிடைக்க முடியாது சபையில் பிரிவினை உண்டாக்காங்க பிரிவினை உண்டாக்கும் சகோதரனை விட்டு பிரிஞ்சு போவாயாகனு இருக்கு நூற்றி முப்பத்தி மூணு ஒன்று சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூணு ஒன்று ஒற்றுமையில கூட ஒரு இன்பம் இருக்கு ஏ இன்பம் சொன்னால் என்னன்னு படிச்சிகிட்டே இருக்கேன் நகோமி என்னங்க நகோமின்னா என்ன அர்த்தம் இங்கே யாராவது நகோமி இருக்கீங்களாம்மா அம்மா பாரு யாராவது நகவுமி இருக்கீங்களா இதோ ஒரே ஒரு அம்மா இருக்காங்க உங்கள் வாழ்க்கை இன்பமாக இருப்பதாக ஆசீர்வதிக்கிறோம் கை தட்டுங்க கை லயோ கை தோறேன் கைத்தட்டுக்களேன் சோத்துராம் 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 சரி வாசிங்க ஏன் அது நூற்றி முப்பத்தி மூணு ஒன்று இதோ சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனப்போ சகோதரம் எப்படி இருக்கணும் ஒரு ஒற்றுமையாக சபையில் அன்பும் ஐக்கியமும் ஒரு மனமாக இருக்கும் அப்போ இன்பமாக இருக்கும் நீ ஒரு மனத்தை கெடுத்துட்டீங்கன்னா துன்பம் தரும் அதனால் நீங்கள் சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படு துன்பப்படுத்துகிறாய் அல்ல லூயா பயந்துட்டீங்களா அல்ல லூயா இப்போ ஆண்டவருக்கு உரோமாய் ஒற்றுமையின் கலைக்கிறவர்கள் யாரு கத்தரையும் சபையும் துன்பப்படுத்துகிறவர்கள் நீங்கள் துன்பப்படுத்தினால் உங்களுக்கு துன்பம் வரும் அல்ல லூயா இன்பமாக்கினால்

நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம் அப்ப ஆலோசனை என்ன இருக்கு இன்பம் இன்பம் இருக்கு சபைக்கு போவோம் பைபிள் ஸ்டடி கேட்போம் ஆலோசனையிலே ஒற்றுமையிலே இன்பம் இருக்கு இப்படி சொல்லிட்டு போனா எக்க சகம் இருக்குங்க அலுவயா ஆமா நித்திரையில கூட இன்பம் இருக்கு என்ன இருக்கு ஆமாமியா முப்பத்தொன்னு இருபத்தாறு உன் நித்திரை இன்பமாயிருக்கும் எல்லாம் எழுதியிருக்கு நீதிமொழியில் கூட இருக்குது அப்போது சிலர் நித்திரை இல்லாமல் துன்பப்படுறான் மாத்திரை மாத்திரை ஸ்லீப்பிங் டோஸ் அடித்து 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 கண்ட மாத்திரை சாப்பிடாதீங்க ம தூக்கம் வரலையா முழங்கால் போட்டு தமக்கு பிரியமானவளுக்கு நித்திரை அழிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீரே உங்களோட வசனம் எங்கே இன்னும் முழங்கால்னு கொஞ்சம் நேரம் கண்ணீர் விட்டு போதும் கொஞ்சம் நேரம்னு கண்ணீர் உடனே தூக்கம் கொடுக்கும் ஜெபிச்சு பாருங்களேன் ஜெபத்துக்கு என்ன இருக்குது கண்ட மாத்திரையெல்லாம் போட்டு போட்டு அறுபது எழுபது மாத்திரையை போட்டு சீக்கிரம் மூளையும் சரியத்தையும் தொலைச்சிடாதீங்க இல்லை லுய்யா எப்படியும் ம மாத்திரை மருந்து சாப்பிட்றது சைடு எஃபெக்ட் நல்லா உண்டாகணும்னு உங்களுக்கே தெரியும் அதனால் எதுக்கு ப்ராப்ளத்துக்கு உடனே தூக்கம் வரலையா உடனே மாத்திரையை போடு கடைசியாக மொத்தமாக விட்டாயிரும் நரம்பு நரம்பு வேலை செய்யாம ஆகிடும் அதுக்கப்புறம் அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஆடிக்கிட்டே இருக்கும் இல்லை லவியா சொல்லிவிட்டோம் கேளுங்க முழங்கால் தான் சரியான மருந்து கண்ணீர் விட்டுட்டிங்கன்னா உடனே இறங்கிடுவார் அவர்கள் துதிக்க ஆரம்பித்த உடனே அங்க சங்காரம் நடந்தது துதித்த உடனே எரிய கோட்டை விழுந்தது நீ ஜபிக்க பாருங்களேன் எதா ப்ராப்ளம் இருந்தா என்னால முடிஞ்ச அளவு நேரம் முழங்கால் போட்டு கை தூக்கி கண்ணீர் விட்டு ஆண்டவரே நீர் பாருன்னா அடுத்த நாள் அந்த பிரச்சனை ஓடி போயிடும் மலை போல வந்தது பனி போல் போயிடும் சரி இன்பம் சரி அப்புறம் அடுத்து பார்க்கலாமா இந்த நஹோமிய பற்றி படிக்கும்பொழுது இவா வந்து ஒரு விதவை என்னங்குடைய நிலை என்ன விதையுடைய இழப்பு என்ன ரெண்டு காரியம் படிப்போம் விதை உடைய இழப்பு முதலா படிப்போம் யார் செத்து போயிட்டது ஆமா அவர் செத்தனால இந்த அம்மாவுக்கு என்ன இழப்பு முதலாவது வந்து இசைவை இழந்தாள் சொல்லுங்கள் ரெண்டு நாளில் இருவரும் இசைந்திருப்பார்கள் இசைவுனா ஐக்கியம் சொல்லுங்க இசைவுனா என்ன அர்த்தம் ரெண்டு இருபத்தி நாலு ஆதி ரெண்டு இருபத்தி நாலு விட்டு தன் இசைந்திருப்பான் சரி இசைவே இழந்தாள் சோத்திரம் இசைவுனா இன்னைக்கு பாருங்க கணவனும் மனைவியும் போல தங்களுடைய ஆலோசனை சொல்லி ஒரு மனமாக சிந்திக்கிறான் ஒரு தான் ஐக்கியத்தை இசைய காட்டுகிறது வேறு யாட்டும் மணந்திருந்து பேச முடியாதுல்ல இசவே இழந்தா இப்ப யார்ட்டை பேசுவா நீ ரெண்டாவது ஒரே மாம்சமாயிருப்பார்கள் சொல்லுங்க ஆமா ஆ அந்த நிலையும் அந்த அந்த பரஸ்பர அன்பையும் அவ இழந்தா மூணாவது ஆசை இழந்தா மூணாவது என்ன இழந்தா ஆதியாமம் மூணு பதினாறு சோத்திரம் பாருங்க மூணு பதினாறு ஆதி ஆமும் மூணாவது பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கேன் எதெல்லாம் ஒரு விதவை இழக்கிறா என்பது ஒரு பெண்ணானவள் புருஷன் போனா என்ன நிலையெல்லாம் அடைகிறா ஆ வாசிங்க அவர் ஸ்ரீயை நோக்கி நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன் வேதனையோட பிள்ளை பெறுவாய் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் புருஷன் இல்லனா ஆசை அழந்தா ஏதாளந்தா ஆசை அழந்தா ஹலோ லூயா சொல்லுங்களேன் ஆமா ஆசை புருஷன் இல்ல மனைவி இல்லைன்னா ஆசையலன் தான் தோத்துறோம் ஆ பாருங்க வா ஆசை அழந்தா ரெண்டாவது அடுத்தது நாலாவது விஷயம் யாத்திராம நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறுல ரத்த சம்பந்தத்தை இழந்தா சொல்லுங்க எதை இழந்தா ரத்த சம்பந்தம் இவர் என்னுடைய இரத்த சம்பந்தமான புருஷன் சொல்லியிருக்கேன் ஆனா மோசடி செத்தா ரத்த சம்பந்தம் முடிஞ்சு இல்லை அதனால இப்ப எளிமலை செத்தான் ரத்த சம்பந்தம் முடிஞ்சு முடிஞ்சிச்சு ரத்த சம்பந்தத்தை இழந்தான் அப்புறம் தலையை இழந்தா ஒன்று குறைஞ்சே பதினொன்னு இழந்து பதினொன்று மூணு ஒண்ணு குறைந்தர் அஞ்சாவது விஷயம் விதவை வந்து புருஷனை இழந்தா விதவை வந்து எதை இழந்தா இசைவை இழந்தா ஒரே மாம்சமா இருக்கிறத இழந்தா ஆசை இழந்தா ஏ ரத்த சம்பந்தத்தை இழந்தா தலையை இழந்தா தலையை இழந்தான்னா முண்டம் தானே புருஷன் ஸ்திரீக்கு யாரா இருக்கிறான் தலையாக இருக்கிறான் இது மாதிரி ஆண்டவரை விட்டுட்டிங்கன்னா சபையும் ஒரு முண்டம் தான் இன்றைக்கி அநேக சபையில் ஆண்டவர் இல்லை முண்டம் சபையாக தான் இருக்குது அது சொன்னால் கோபப்படுவாவை உனட வாழ்க்கையில் ஏசு என்ற மனவாளன் இல்லைன்னா தலையில்லாத சரீரத்துக்கு பேர் என்ன முண்டம் முண்டம்னு சொல்லுவான் நல்ல வேலைக்கு கண்டம்னு சொல்லாமல் இருந்தான் அது முண்டம் அது கண்டம் தான் அது இன்னொரு விஷயம் இல்லை இல்லையா புருஷன் இல்லாத நிலையை பார்த்தீங்களா தலையளந்தான் எப்பேசி அஞ்சு இருபத்தி மூணு இருபத்தஞ்சில் அன்பை இழந்தாள் எதை இழந்தாள் தலையழந்தாள் அப்புறம் புருஷன் இழந்தவள் இதெல்லாம் இழந்துருக்குறா பாருங்கள் அன்பை இழந்தாள் எபேசியர் அஞ்சு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறா அவரே சரீரத்திற்கும் ரட்சகராக இருக்கிறா பார்த்தீங்களா ஆ புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் ஆ அப்படியே கிறிஸ்துவம் சபையில் அன்புக்கு அன்பு வந்தாள் அல்ல அப்ப தலைனா யாரு கிறிஸ்து ஆண்டவரை நம்ம இழந்துட்டான்னா நம்ம ஒரு முண்டன் தான் சொன்னேனே இன்னொன்று அன்பை இழந்தாள் புருஷ ஸ்திரீகளை புருஷர்களே என்ன உங்கள் மனைவின் மேல் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவ சபையில் அன்பு கூறுங்க அப்போ புருஷன் செத்துட்டா மனைவிக்கு அன்பு அன்பு இல்லையே அன்பை இழந்தா உலகத்தில் ஒரு மேலான அன்பு தான் புருஷன் மனைவிக்குள்ள அன்பு நியாயமாக நடக்கிற பரிசுத்தவான்களும் பரிசுத்தவாட்டிகளும் அதே போல் கிறிஸ்து நம்ம மேலே அன்பு வச்சுருக்காரு சொல்லி சொல்கிறார் அப்போ அன்பை இழந்தா வேறு எங்கே போய் அன்பை ஒரு சமயம் ஒரு புருஷன் உலகத்தில் இழந்துட்ட இறந்துட்டாருன்னா ஏசுட்டு அன்பை தேடலாம் அந்த ஏ அதுக்கு மேலே உள்ள அன்பு கூட இயேசு கொடுக்குறாரு புருஷனை இழந்தால் கூட ஆ ஏசு இன்பம் தருகிறப்பேசுதான் லோயா சரி அன்பை தருவார் அடுத்தது பேசியர் அஞ்சு இருபத்தி ஒம்போதில் ஆ ஸ்தோத்திரம் ஆறாவது அன்பை இழந்தாள் ஏழாவது போதக போ போதகத்தை இழந்தாள் போஜனத்தை சாரி போஜனத்தை இழந்தாள் சாப்பாடு புருஷன் தானே வேலை செய்து மனைவி சாப்பாடு போடுறோம் ஆனால் சாப்பாட்டை இழந்தாள் பாத்தீங்களா தொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவன் இல்லையே கத்த சபையை போஷித்து சாப்பாடு ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து அப்பா சாப்பாட்டுக்கு புருஷன் இல்லைன்னா சாப்பாட்டு கலந்தாள் எனக்கு தெரியும் எங்க சபையில ஒரு சௌகரியம் இருந்தாங்க வாலிபத்தில் ரெண்டு சின்ன பயிலுங்க குழந்த ஒன்றரை வயசுல அவர் செத்துட்டார் அப்புறம் வேலை செஞ்சு போன ஆள் இல்லை காட்டுக்கு ராத்திரி ரெண்டு மணிக்கே அந்த அம்மா எந்திரிச்சு போய் ஆ அப்படி ஆற்று ஆறு பக்கமாக போய் காட்டில் போய் வனாந்திரத்தில் போய் விறகு வெட்டி அந்த விறகு வீடு வர நதி வரும் அந்த ஆற்றுல தூக்கி போட்டு அப்புறம் எழுத்து அப்படியே நிறுத்தி வச்சு அதை விற்று ஐயோ அவங்க கண்ணீர் கதை எங்கள் சபை விசுவாசி அவங்க இல்லை லையா ஆமாம் ஆ சோதரம் அந்த அந்த விறகு கட்டு விற்றுல கூட எங்களுக்கு சோபாங்க காணி கொடுப்பான் ஏக்கா நீங்களாம் கொடுக்க வேண்டாம்னு அப்போ எங்கள் கையில் வாங்க மாட்டீங்களோ நாங்களும் கொடுக்கம் போடணும் புருஷர் அந்த பிறகு அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு நான் சாப்பிட்டு சபைக்கு வந்தான் ஆண்டவர் தான் எனக்கு ஆறுதல் இருப்பாங்க இல்லை லோயா ஆமாம் அப்போ போஜனத்தை புருஷன் சம்பாத்தி பண்ணி சாப்பாடை இழந்தாலும் இவங்க சாப்பாடு தேடனா காட்டு போக வேண்டியதுனே இன்னைக்கெல்லாம் எத்தனையோ சௌகரியமா சொகுசாக இருக்கான் ஆனால் கொஞ்சம் ஜெவம் பண்ணுறதில்லை வேதமாசிக்கிறது இல்லை ஒன்னும் செய்யறதில்ல இல்லை லோயா காட்டில் உலகத்துல அம்மா மாதிரி என்ன பாடு வீடை நடத்தமுன்னால வயிற்றை கழுவனா என்ன பாடுபடுறாங்க தெரியுமா நல்ல இருக்க சகோதரிகளை ஜெபம் பண்ணவாவது போடாதா உங்களை ஆண்டவர் நல்லா வச்சுருக்கிறதுக்கா கண்ணீர் விட்டு ஜெவம் பண்ணப்படாதா அல்ல லோயா ஆ உணர்வு உள்ளவர்களாக இருங்க எத்தனை பேர் அங்கலாயத்து நாளைக்கு சாப்பாட்டுக்கு செய்ய வாடகைக்கு செய்ய கண்ணீர் விட்டு கதருதுங்க ஒரு அம்மாவை தெரியும் எனக்கு எட்டு பிள்ளைய விட்டுட்டு செத்துட்டா இருந்தால் எட்டு பிள்ளைய எப்படி நடத்துவேன்னு கடைசியில் கிழங்கு வியாபாரம் செய்தாங்க என்னங்க ஆமாம் நான் இப்படி கதையில் இறங்கிட்டேம்னா வசனம் போயிடும் வசனத்தில் இறங்கிட்டேன்னா கதை போயிடும் ரெண்டும் வேணும்லா இல்லை லையா அதுவும் வேணும் இது வேணும் மா பத்து மணிக்கு வியாபாரத்தை முடிச்சிட்டு வருவாங்க அது ஏதோ இதில் கொஞ்சம் லாபம் கிடைக்காது இல்லை கஞ்ச காய்ச்சி பிள்ளைகளை கொடுத்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எல்லாம் பண்ணணும் தான் கூட பத்து மணிக்கு பிறகு பன்னிரெண்டு மணி வர முழங்காலன்னு ஜெவ் பண்ணுவாங்க அந்த பையனில் ஒரு பையன் இப்போ துபாயில் இருக்கார் அவர் முந்நூறு வேற வச்சு பெரிய கம்பெனி நடத்திட்டு இருக்காரு அந்த அம்மாவுடைய கண்ணீர் கைத்தடங்குவாங்கலாங்களா இல்லை லோயா சோத்திரம் அந்த அம்மாவுடைய கண்ணீர் விதவையின் கண்ணீர் கத்துறதுக்கு முன்பாக பெரிய வேல் பெரிய மதிப்பு உள்ளது சோத்திரம் அதனால் ஒரு விதவை கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன் அவங்க ஏவப்பட்ட வச்சு அப்படிங்கிறான்னு சொன்னான் கத்தாவே ஏராளமான விதவைகளை கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க ஒரு அம்மா கொண்டு வரேன்னு சொன்னால் அப்புறம் விதவைகளை பெருக செய்யும்னா என்னாச்சு எல்லா புருஷனையும் சாக செய்யும்னு அர்த்தம் சில எப்படி ஜெபம் பண்ண கூட தெரியாமல் ஜோப் பண்ணுறாங்க சோதரம் ஆ இருந்த உங்களுக்கு சிரிப்பு காட்டிட்டனா யாராவது புருஷனை அளந்து இருப்பீர்களான்னா உங்களுடைய கண்ணீர் பெற்றார் நீ ஊழியத்துக்காகவும் ஒரு சபையில் ஒரு பாசம் இருந்தார் அஞ்சு ஆறு விதவைகள் எடுத்து போட்டார் எடுத்து சபையில் கொண்டு வந்து அம்மாமார்களே உங்களுக்கு வேலை என்னன்னா ஆத்மாக்கள் சபைக்கு வரணும் ஜெபிங்க உங்களுக்கு சாப்பாடு உடுதுணைகள் எல்லாம் எல்லாம் பார்க்குறேன் செத்து போட்ட அன்னைக்கு செத்து போன அன்னைக்கு அடக்கம் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு வேலைக்கு போனான் இல்லை எழுவியா ஜெபம் உங்களுக்கு சிப்பு போட்டு ஜெபம் பண்ண சொல்வேன் சாப்பிடணும் ஜெவம் பண்ணால் தூங்கணும் அவ்வளோதான் உங்கள் வேலை ஒரு அஞ்சாறு பேர் எடுத்து போட்டு ஜெவம் பண்ண வச்சார் சபை ரெண்டாயிரம் விசுவாசிகள் இருக்காங்க இப்போ அந்த விதவைகளுடைய கண்ணீர் பாருங்க இல்லை லோய்யா அதனால் எங்களையும் எடுத்து போடுங்கள் சாப்பாடு போடுங்கள் நாங்களும் கண்ணீர் வடிக்கிறோம் அப்படி சொல்லாமல் வீட்டில் இருந்தே வடியுங்கள் விதவைக்கு என்ன இல்லை போஜனை இல்லை அடுத்தது காப்பாடு பாதுகாப்பு இல்லை காப்பாற்று இல்லை இப்போ சார் அஞ்சு இருபத்தி ஒம்பது அஞ்சு இருபத்தி ஒன்பது அதில் போஷித்து காப்பாறது போல அப்ப பாதுகாவலே இழந்தாள் அப்ப விதையுடைய இழப்பு எத்தனை எட்டு விஷயம் பிடிச்சோம் எத்தனை விஷயம் என்ன இசைவை அழந்தால் ஒரே மாம்சமா இருக்கிறது இழந்தால் ஆசை அழந்தால் இரத்த சம்பந்தத்தை இழந்தால் தலையை அழந்தால் அன்பை இழந்தால் போஜனத்தை அழந்தால் பாதுகாப்பை இழந்தாள் இது வந்து எழுத்தின்படி ஆவிக்குரியபடி இயேசு மனவாளனை விட்டுட்டா அதே கதை தான் நமக்கும் அதுக்கு தான் சொல்ல வந்தேன் ஏசு மனவாளன் இல்லைனா பாதுகாப்பு இல்லை ஆனால் அவர் நேற்று இன்று என்றும் மாறாத மறித்தேன் ஆனாலும் சகாகாலங்களிலும் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை விரட்டி விட்டுறாதீங்க சிலர் புருஷனை விரட்டி விட்டவங்களும் விதவ மாறுதான் சிலர் விரட்டி விட்டுறாங்களே லோயா ஆமாம் இயேசுவை பாவம் செய்து அவரை விரட்டி விட்டுறாதீங்க துக்கப்படுத்துகிறாங்க சரி உபத்திர இனி நிலை சொன்னேன் இந்த அம்மா விதையுடைய இழப்பு சொன்னேன் இவங்களுடைய நிலைமை என்ன யாக்கோபு ஒன்று நிலை வேற அவங்களுடைய இழப்பு வேற இழப்பையாக தான் இப்போ சொன்னேன் நிலை என்ன யாக்கோபு ஒன்று இருபத்தேழில் உபத்திரவமான நிலை விதவைக்கு என்ன உண்டாம் உபத்திரவாமா அப்புறம் நிந்தையான நிலை நிந்தை கண்டவெல்லாம் திட்டுறான் இயேச ஐம்பத்தி நாலு நாலு இருக்குது மகிமை இல்லாத நிலை ஒன்று சாமியல் நாலு பத்தொம்போதுல இருக்குது மகிமை இல்லை இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு தான் போகிறீங்கன்னு வைங்களேன் புருஷனோட போகிறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஒத்தையில் போகிறது எப்படி இருக்கும் இல்லை பார்த்தீங்களா அதனால் மகிமை இல்லாத ஒன்று சாமியல் நாலு பத்தொம்பதுலேருந்து இருபத்தொம்போது வரை வேதனையான நிலை ஒன்று சாமியல் நாலு ஸ்தோத்திரம் பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இந்த வசனெல்லாம் இருக்குது வேதனையான நிலை அப்புறம் அஞ்சாவது ரெட்டு நிலை ரெட்டு நல்ல உடைகளை கூட உடுக்க முடியாது ரெட்டு நிலை அப்புறம் ஆறாவது புலம்பு நிலை யோவேல் ஒன்று எட்டில் இருக்குது ரெண்டும் ஒன்று எட்டில் தான் இருக்குது ரெட்டு உடுத்தும் நிலம் இப்படி அவர்களுடைய நிலைமை இங்கே சில அம்மாமார் கூட வயதான ஐயாவை இழந்து இருக்கிறான் அவங்கள துக்கப்படுத்த முடியாதுல்ல வசனங்களை சொல்லுகிறோம் இல்லையா இந்தப்பட்ட இப்படிப்பட்ட விதவையான நிலையில் இருக்கிறவர்கள் கூட நீங்கள் விதவை அல்ல உங்களுக்கு ஒரு மனவாளன் இயேசு இருக்கிறார் பாவிக்கு உலக பிரகாரமான ஒரு மனவாளன் உங்களை விட்டு இறந்து போனார் நீங்கள் உலக பிரகாரமாக விதவை தான் ஆனால் நீங்கள் இயேசுக்குள் ஒரு அருமையான மனவாளனை உடையவளாக இருக்கிறீர்கள் ஆனால் இந்த இழப்புகளும் உங்களுக்கு இல்லை இந்த சுச்சுவேஷனும் உங்களுக்கு இல்லை கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் கையில் தட்டலாம்ல கை தட்ட மாட்டீங்களா அல்ல லோயா ஆண்டவருக்கு ஒரு அழுவியா சொல்லுங்க இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம் யாரோட வாழ்ந்து வந்தார்கள் யாரோட வாழ்ந்து வந்தார்கள் என்பதை பற்றி நம்ம படித்தோம் விதவை இந்த அம்மா வந்த விதவையான ரெண்டு வாழ்ந்து வந்தான் இந்த மக்லியோன் கிளியோன் சொன்னால் என்ன அர்த்தம்னா வியாதிப்பட்டவர்களாம் சொல்லுங்க சத்தமான சொல்லுங்களேன் ஆமா ஆ சீக்கு பிடிச்சவர்களா ரெண்டு பேரும் ஸ்தோத்திரம் அன்பானே இப்போ நம்ம நோய்பட்டவர்கள் அல்லது வாடி போகிறவர்கள் என்று ரெண்டு அர்த்தம் கொடுத்துருக்கான் லேவியர் ஏன் இருபத்தாறு ஓ முப்பத்தொம்போதில் வியாதியினால் மனிதன் வாடி போகிறான் வியாதிப்பட்டவர்கள் சோதனம் இப்போ வியாதி எதனாலே வருகிறது என்பதை பற்றி படிக்கலாம் ஆண்டவருக்கு ஒரு அளவிலேயே செலுத்துங்களேன் ஆமாம் வியாதி எதனாலே வருகிறது என்று கேட்டால் பாவத்தினாலே மனுஷனுக்கு என்ன வரும் வியாதி வரும் அதுதான் ஒன்று குறஞ்சியர் பதினொன்று முப்பதில் இருக்குது உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவரும் பலவீனமாக இருக்கிறீங்கன்னு சரி அடுத்ததுக்கு நான் வசனம் சொல்ல முடியாது வியாதி எதுனாலே வரும்னு சொல்கிறதுல வசனம் சொல்ல முடியாது வார்த்தையில் தான் சொல்ல முடியும் முதல்ல பாவத்தினால் வரும்னு சொல்லித்தேன் ரெண்டாவது சுத்தம் இல்லாதனால வியாதி வரும் சொல்லுங்கள் சுத்தம் இல்லாட்டா வியாதி வரும் சுத்தம் சுகந்தரம் வீடு சரீரம் எல்லாம் துர்நாற்றம் வரக்கூடாது ஸ்தோத்திரம் சிலர் பல்லே தேய்க்க மாட்டாங்க ஆனால் அடுத்தவங்க பக்க பக்கத்தில் போனால் வாய் நாறுது பல்ல தொலக்குங்கன்னு சிலருக்கு பல் தொலைக்குனாலும் வாய் நாரும் அப்போ மெடிக்கல் ஸ்டோரில் போயிட்டு மவுத் கிளீனர் ஒரு பாட்டில் வாங்கி ரெண்டு சொட்டு விட்டு அதில் கொப்பளிக்க வேண்டிதான் இல்லை லோயா சரி அப்போ பாவத்தினால் வியாதி அப்புறம் சுத்தம் இல்லாதனால வியாதி அதிக வேலை செய்வதனால் வியாதி சொல்லுங்கள் அது ரொம்ப ஹார்ட் ஒர்க் செய்தீங்கன்னா வந்துடும் ஸ்தோத்திரம் வேலை செய்யாதனாலும் வியாதி அல்ல லூயா ஆமாம் வேலை செய்யாமல் இருந்த இடத்த விட்டு அப்படியே சேரில் இருந்துன்னா ஊதிக்கிட்டே இருக்கோம் ஊத்தாமட்டி மாதிரி அல்ல லூயா ஆமாம் ஏன்னா உங்களை நீங்கள் ஒல்லியாகிறதுக்கு உள்ள மருந்து நாளைக்கு தரேன் யாராவது ரொம்ப ஊதி போனீங்கன்னா ஒல்லியாக அப்போ சொல்லுங்கள் வேலை அதிக வேலை செய்வதாலும் வியாதி சொல்லுங்கள் வேலை செய்யாட்டாலும் சும்மா இருந்தாலும் வியாதி ஏதாவது ஒன்று செய்யணும் பாத்திரம் கழுவணும் துணி துவைக்கணும் ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லை இல்லுவா அப்போது சரீரம் ஊதாது ஊதுனா த கண்டப்பட்ட வியாதி வந்துடும் அன்றைக்கி ஒரு ஒரு பாத்திரம் பாஸ்டர் நீங்கள் அப்படியே இருக்கிறீங்களே நான் எக்ஸசைஸ் செய்கிறேன் பாத்திரம் எல்லாம் துணியை துவைக்கிறேன் ஏன் துணியை நானே துவைக்கிறேன் நானே அயன் பண்ணுறேன் ஏ ஏ என்னுடைய எடுபடி வேலைகளை நானே செஞ்சுக்கிறேன் எது அதுக்கு இதுக்கும் எதுக்கும் வேலைக்காராக வச்சிங்கன்னா அப்புறம் பலூனும் ஒளி தான் போகும் அப்போ ஏதாவது என்ன செய்யுது ஆஹா லாகரி வஸ்துகளை உபயோகப்படுத்துறதுனால வியாதி சொல்லுங்க தேவையில்லாத பொருட்களை உபயோகப்படுத்துறதுனால பிசாசுகளால் பிசாசுகளின் தொல்லைனால வியாதி பிசாசுகளுடைய ஏவுதல் பிசாசுகள் அதெல்லாம் ஏவி விடுறான்ல அதனால வியாதி இப்போ எத்தனை சொன்னேன் ஆறு குடும்ப சாபத்தால் வியாதி சொல்லுங்க குடும்ப சாபத்தால் வியாதி ஆ ஸ்தோத்திரம் அதாவது குடும்ப வியாதி சொல்லுங்க குடும்பத்தாரால் வியாதி குடும்ப சாபத்தால் வியாதி வேற குடும்பத்தாரால் வியாதி வேற என் காலில் ரெண்டு மூணு ஆணி இருக்குது எங்கள் தாத்தாவுடைய சொத்து அது உங்களுக்கு தாத்தா தொண்டி தோண்டி தான் நடப்பாரு காலில் ரெண்டு மூணு ஆணி வாரம் ஒருக்கா அல்லது மா அடிக்கடி அறுத்து விடுவேன் அவுட்டர் கேன்சர் மாதிரி அந்த பித்து ஆணி என்னெல்லாமோ தொட்டு வச்சு பார்த்தாச்சு ஒன்று நடக்காது வளர்ந்துக்கிட்டே வரும் அது எங்கள் குடும்ப வாரிசு சொத்து அது என்ன பேசாமல் இருக்கீங்க அதனால தான் சிலவங்க உங்கள் பக்கத்து வீட்டில் போய் விசாரிப்பாங்க அவங்களுக்கு என்ன வியாதிகள் ஜெயரோகம் இந்த சில வியாதிகள் தொற்று வியாதிகள் இருக்கும் அதனால் பொண்ணை கொடுக்க மாட்டான் மாப்பிள்ளை எடுக்க மாட்டான் இவன் ரெண்டு பேரும் யார் இவனுங்களுக்கு அங்கே பொண்ணு கொடுத்துருக்கானுங்களே ரெண்டு பேரும் சோத்திரம் அது பொண்ணு பறி பரப்படி போகும் ஆ என்ன குடும்ப சாபத்தால் வியாதி குடும்பத்தாராலின் வாரிசுனால் குடும்ப நோய்கள்னால் வியாதி கவலைப்படுறதுனால வியாதி சொல்லுங்க ஏகப்பட்ட கவலை சோத்திர இவங்க தான் பூமியை தாங்குற மாதிரி பெரிய கவலை கத்தர் மேல் உன் பாரத்தை விடு வைத்து விடு கவலைனால அடுத்தது கெட்ட காற்றை உபயோகப்படுறதுனால வியாதி சாக்கடை பக்கத்துல வீடே இருக்கும் பின்ன என்ன செய்யும் இல்லை வித்துட்டு போக முடியுமா கெட்ட காற்றை உபயோகப்படுத்துனால வியாதி விஷ சந்திகள் கடிப்பதுனால வியாதி நான் பதினோரு காரியம் பன்னெண்டு காரியம் சொல்லிருக்கேன் இல்லை புரியுதா எதுனால வியாதின்னு டாக்டர் மாதிரிட்டா கேட்டால் கூட குறிப்பி சொல்ல மாட்டான் யோசித்து யோசித்து எழுதி வச்சிருக்கேன் கத்துகிற தந்த பாயிண்ட்ஸில் இல்லை சரி இந்த வியாதி காலை வச்சு பார்க்கறதுனால என்ன கஷ்டம் இந்த வியாதிகாரில் வச்சு பார்க்கறதுனால என்ன கஷ்டம் இதுக்கெல்லாம் வசனம் கொடுக்க முடியாது வியாதி காலை வச்சு பார்க்கறதுனால அப்புறம் உங்களுக்கு ஒரு வாக்கு தந்து உங்களை அனுப்பிடுவோம் வியாதி காலை வச்சு பார்க்கறது என்ன கஷ்டம்னு பார்க்குறேன் முதலாவது ஸ்தோத்திரம் நீண்ட நாள் வச்சு பார்க்கறதுனால மன சோர்வு முத கஷ்டம் என்னது நீண்ட நாள் வச்சு பார்க்குறதுனால மன சோர்வு ரெண்டாவது பண கஷ்டம் மன சோர்வு என்ற கஷ்டம் ரெண்டாவது பண கஷ்டம் மூணாவது அவங்க செத்து போயிடுவாங்களேன்னு சொல்ற பய கஷ்டம் மரண பய கஷ்டம் நாலாவது அவங்க வியாதி எனக்கு வந்துருமேனு தொற்று வியாதி கஷ்டம் ஏன்னா தொற்று வியாதி கஷ்டம் ஐந்தாவது பணிவிடை கஷ்டம் சொல்லுங்க ஆமாம் சில தண்டியான ஆட்களை தூக்கி எடுத்து குளிப்பாட்டி அப்புறம் துணியை உடுத்து சொல்கிறேன் கடத்தி வைக்க முன்னால் ஒரு பதினோரு மாதம் ஒரு அம்மா ஆள் சரீரம் பயங்கரமான பெரிய சரீரம் மருமகம் முறுமுறுக்காமல் பதினோரு மாதம் அந்த அம்மாவை வச்சு கவனிச்சிருக்காங்க எந்த மரும பாய்சன் கொடுத்து சீக்கிரம் அனுப்பிடுவாங்க ஆனால் அவ வச்சு பார்த்துருக்காளே இல்லை லையா எப்படி பணிவிடை கஷ்டம் ஒல்லியான ஆட்களுமே கஷ்டந்தான் ஆனால் தண்டியான ஆட்கள் படுக்கலை விழுந்தாங்கன்னா அவ்வளோதான் ப பணி விடைய கஷ்டம் ஊராரின் அனுதாப கஷ்டம் ஐயோ இவங்களுக்கு இந்த வாரி வந்துடுச்சே இங்கே ஒன்று சொல்லுவாங்க அங்கே வெளியே போய் ஒன்றை சொல்லுவாங்க ஊராரினுடைய அனுதாப கஷ்டம் ஊராரின் நிந்தை கஷ்டம் ஏழாவது நூறாருட உள்ள நல்லா சொல்லுவாங்க அப்பப்போ நல்ல ஒரு மனுஷனுக்கு இப்படி வந்துட்டேன்னு வெளியே போய் உனக்கு வேண்டிதான் கள்ளப்பயர் லஞ்சப்பயர் வழி ஆனால் அங்கே போய் தட்டுவாங்க அல்ல லையா அம்மா நிந்தை சோ ஊரா நின்று சரீரம் மெலிவு இவ் வியாதி வச்சு வச்சு நம்ம பார்க்க நம்ம சரீரம் போயிடும் நம்ம சரீரம் மெலிவு இது வியாதிக்காலில் வச்சு படுற கஷ்டத்தையும் ஆன்படுகிறேன் ஒன்பதாவது கண் விழிப்பு சொல்லுங்கள் எப்போ பார்த்தா இப்போ ஒரு அம்மாவை வச்சு ஒரு அம்மா பார்த்துட்டு இருக்கிறாங்க பிள்ளைகளும் இருக்கு அம்மா தண்ணி தான் தூங்கி தூக்கம் வந்தால் அம்மா தண்ணி கூட கண்விழிப்பு ஆனால் வெளியே ஒன்றும் காட்டிக்கிடாமல் தண்ணியை கொடுக்குறாங்க கிளவி எப்போ சாவாளன்னு உள்ளே இருக்கும் என்ன கிழமை எப்போ போய் சண்டையை போடுவானோ நம்ம தூங்க முடியலையன்னு அல்லை இலவியா பார்த்தீங்களா கண் விழிப்பு அப்புறம் ஊராருடைய ஆலோசனை சொல்லுங்கள் அவன் அந்த ஆலோசனை அந்த ஆஸ்பத்திரி கொண்டு போகக்கூடாதா அந்த ஆஸ்பத்திரி கொண்டு போகக்கூடாதா அதை பண்ணக்கூடாதா இதை பண்ணக்கூடாதுங்க ஊராரின் ஆலோசனை நல்லா ஆலோசனை ஆலோசனையும் இருக்கும் கட்ட ஆலோசனை இருக்கும் அன்றைக்கு ஒரு ஆளுக்கு நாய் கடிச்சு பிடிச்சி சோத்திர எருக்கலையை வச்சு தொட்டு போடணும் எருக்கலை வைக்க கூடாது பாய்சினது சீக்கிரம் கொண்டு போடுவான் ஊர்காரன் ஆலோசனை நல்ல ஆலோசனை இருக்கும் கட்ட ஆலோசனை இருக்கும் வியாதிக்காரர்கள் சொல்ற விஷயத்துக்கு சொல்ல வரேன் சரி நல்ல ஆலோசனை கட்ட ஆலோசனை இப்படி இருக்கு அப்புறம் பதினொன்னாவது அந்த வியாதிகார வச்சு பாக்குற துர்நாற்றம் சொல்லுங்க ஆமா அடிக்கடி டெட்டால் போட்டு அதை போட்டு கழுவுனாலும் அந்த ஸ்மெல் மாறவே மாறாது அதை சில நான் ஒரு வீ ஒரு வீட்டுக்கு போனேன் அந்த வியாதிய சில பார்க்க போனேன் பாய் பார்த்துட்டு அப்புறம் ஒரு வருஷம் கழித்து போனால் அதே ஸ்மெல் அங்கே இருக்குது அது புதுசாக போகிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஸ்மெல் அந்த பேட் ஸ்மெல் பாருங்கள் அப்புறம் பனிரெண்டாவது மனக்கவலை சொல்லுங்கள் பனிரெண்டாவது மன சோர்வு வேற மனக்கவலை வேற மன சோர்வு நீள நாளை வரும் கவலைன்னா சரி அவர் போயிட்டா என்ன பண்ணுறது இவர் போயிட்டா என்ன பண்ணுறது மனக்கவலை இப்படி வியாதி அஸ்தலை வச்சு பார்க்குறது எத்தனை கஷ்டம் இது சொல்லுங்களேன் பனிரெண்டு கஷ்டம் லே சரி இந்த வியாதி அஸ்தலர் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு இந்த வியாதியஸ்தலு கத்தர் நம்ம என்ன பண்ணுறாரு ஆ அதை வச்சு உங்களுக்கு வாக்குத்தவத்தை சொல்லிவிட்டு அனுப்பிடுறேன் கத்தர் உங்களுடைய நோய்களை குணமாக்குகிறார் ஆ சோத்தரன் நோக்க நோய்களை விலக்குகிறார் நோய்களை குணமாக்குகிறார் அப்புறம் நோய்களை சுமந்தார் அதாவது நேரம் போறதுனால உபாமா ஏழு பதினஞ்சில் வியாதியை விளக்குவார் அப்புறம் நூற்றி மூணு மூணில் சங்கீதத்தில் குணமாக்குவார் அப்புறம் ஏசா ஐம்பத்தி மூணு நாலில் நோயை குணமாக்குவார் இல்லை சுமந்தார் சொல்லுங்க சுமந்தார் சுமந்தார் அப்புறம் நீக்கி ஸ்வஸ்தமாக்குவார் பாருங்க மத்திய நாலு இருபத்தி மூணில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கு நீக்கி சுவஸ்தமாக்கினார் சொல்லுங்க நீக்கி நோயை உன்னை விட்டு விளக்குவார்னா விளக்குவார்னா அர்த்தம் என்ன ஒரு நாய் கடிக்க வர போது அந்த நாயை நாய் போன்னு சொல்லி இன்னொரு ஆள் விளக்குறாருன்னா அந்த நாய் கடிக்கலன்னு தான் அர்த்தம் சில வியாதிகளை வரவிடாம கத்த தடுத்து இருக்கிறார் கை தட்டுங்க இது போல உங்களுக்கு சில வியாதிகள் வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது கர்த்தர் தடுத்தார் இன்னும் தடுப்பார் விளக்குவார் அடுத்தது குணமாக்குவார் குணமாக்குறதுன்னா இருக்குன்னு அர்த்தம் குணமாக்குவார் மூணாவது சுமந்தார் சுமந்தார்னா அந்த வியாதியில் நீங்கள் படுற கஷ்டத்தை அவர் உங்களுக்கு உதவியாக இருக்கிறார் சுமந்தார் ஒரு லக்கேஜ் தூக்கணும் நீங்களும் சேர்ந்து இன்னொரு ஆள் உங்களை ஹெல்ப் பண்ணால் இப்போ ஒரு பெரிய லக்கேஜ் தூக்குறோம் இந்த பக்கம் ஒரு கையாக அந்த பக்கம் ஒரு ஆள்னா கூட சேர்ந்து சும்மா நமக்கு லேசாக இருக்குல்ல மறு சுமந்தார் வியாதியில் நமக்கு உதவியாக இருக்கிறார் ஆ அப்புறம் நீக்கி சுஸ்தமாக்கினார் சொல்லுங்க நோய்களை குணமாக்குறது வேற நீக்கி சுஸ்தமாக்குறது வேற இந்த பாருங்க புண்ணுல சலம் வச்சு புழு வச்சிச்சு என்ன செய்வான் கொட்டாசி அந்த அழுக்கெல்லாம் நீக்குறாங்கள சில கிருமிகளும் நீக்குறாரு கை தட்ட மாட்டீங்கள இது வேலை இப்ப நீ நடக்கும் நீங்கள் சோத்திரம் தான் இருந்தீங்கன்னா கீழாத்தின் பிசைந்தாலும் இல்லை உங்களுக்கு ரண வயத்தினும் இல்ல ஆனா சோத்திரம் அவன் அந்த ரெண்டு பயல்களை அம்மாவை கூட்டிட்டு அம்மா இறந்த உடனே போயிருக்கலாம் எங்க போயிருக்கலாம் வெத்தலவன் போயிருந்தா அல்ல பானுங்களு ஏசுடைய வஸ்திரத்தை தொட்டவள் போயிடும் அம்மா கூட சொல்லிருப்பாங்க இந்த தருதல பயல்களும் அப்புறம் மாதிரி நோஞ்சாம் பயல்கள் என்ன செய்யறது கல்யாணம் முடிச்ச கதை எல்லாம் நாளைக்கு சூப்பர் கதைங்க இது நாலு அதிகாரம் தான் நினைக்காதீங்க அது நாற்பது அதிகாரத்துக்குள்ள கதைகள்லாம் இருக்கு அதனால எல்லோரும் எந்திரிங்க இன்னைக்கு வாக்குத்தத்தை என்ன உங்களுடைய வியாதிகளை குணமாக்குவார் நீங்கள் பெத்திலேமேலே இருங்கள் லோயா அவரே உங்களுடைய பரிகாரி உங்களோட மனநோய் சரீர நோய் ரெண்டு நோய் இருக்கு எழுபுங்க மீட்டி முடிஞ்சிச்சு லோயா ரெண்டு நோய் இருக்கு எத்தனை நோய் சரீர நோய் சொல்லுங்களேன் தங்கம் மனநோய் மனநோய் அதுலேயும் ரெண்டு இருக்கு மனநோயினா மெண்டல் அது அது கீழ்ப்பாக்கு தான் போடும் இது மனக்கவலை என்ற நோய் ஆ என்ன எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நம்புறீங்களா எல்லோரும் எந்த நீங்க பார்க்கலாம் நேற்றுக்கு என்ன வாக்கு தத்துவம் என்னாச்சு நேற்றுக்கு என்ன வாக்கு தத்தம் என்னம்மா பஞ்சத்தில் நீங்கள் அழிவதில்லை கத்தர் உங்களை உயிரோட இன்னைக்கு நீங்கள் நோயில் சாவதில்லை கத்தர் உங்களுக்கு ஜீவனையும் தீர்காய்சும் கொடுப்பார் வசனத்தை அனுப்பி குணமாக்குவாராம் வரான் சொல்லுங்கள் அப்போ இவ்வளவு ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு வசனத்தை அனுப்பியிருக்காரா அனுப்பலையா ஏங்க ஒரு சிரிஞ்சியில் மருந்தை ஏற்றி ரெண்டு மணி நேரம் குத்திக்கிட்டு இருக்காரா ஒரு டாக்டரு நீ ரெண்டு மணி நேரம் மருந்து ஏற்றிருக்கோம் ஒரு செகண்டில் மருந்து ஏற்றுறதே குணமாகுதுன்னா ரெண்டு மணி நேரம் மருந்து ஏற்றுனா குணமாகாதா எத்தனை பேர் குணமாக நம்புறீங்க வீட்டில் போய் பாருங்க நோய் இருக்காது நான் நம்புகிறேன் வசனத்தை அனுப்பி குணமாக்குவார் ஆனால் பெத்தலேமில் இருந்தால் உங்களுக்கு சுகம் மோபாப்பில் இருந்தால் சுகம் இல்லை காலம் முழுதும் அப்படி தான் இருக்கணும் எப்படி எங்கே போக போறீங்க எங்க தான் இருக்கிறீங்க பெத்தலம் இருக்கவங்களால செலுத்துங்க மோபாப்புக்கு போகாதீங்க இடது நெஞ்சில் வச்சுங்க அப்படியே செய்யுங்க ஆண்டவர் உங்களுக்கு பல நூற்றுக்கணக்கான வசனம் தந்திருக்காரு அல்ல லூயா எங்க ஒரு கன்வென்ஷன் ரெண்டு பிரசங்கம் பண்ணி ரெண்டு வசனம் எடுத்து பாயிண்ட் பண்ணி பிடிச்சிடுவாங்க அது தான் அவங்களுக்கு அப்படி தான் செய்ய முடியும் இங்கே பாருங்கள் எவ்வளோ செய்கிறோம் இடத்தையே நெஞ்சில் வச்சு ஆண்டவரே பலவீனமாக வந்தேன் சுகவீனமாக வந்தேன் ரெண்டு மணி நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய வசனமாகிய மருந்தை சரீரத்தில் ஏற்றி இருக்கிறார் ஊழியக்காரங்க நம்முடைய மருந்து தான் யா ஏற்றிருக்க நான் சுகம் பெற்றேன் ஆண்டவரே ஒரு செகண்டில் ஏற்றுக்கிற மருந்துக்கே சுகம் கிடைக்கிறது என்றால் ஓ இத்தனை வசனங்களை நான் பூசிச்சிருக்கேன் ஆண்டவரே ஆரோக்கியத்தோடு நான் வீட்டுக்கு போகிறேன் மன வியாதி மாறியது சரீர வியாதி மாறியது சரீர வேதனை மாறியது சரீர வே மனவேதனை என்னை குணமாக்குனதுக்காக உங்களுக்கு நன்றி கையாசை சொல்லுங்கள் என்னை குணமாக்குறதுக்காக உங்களுக்கு நன்றி எல்லாரும் கையில தட்டி தேவனை சோத்திரம் தான் நல்ல பிரைஸ் லாட் பிரைஸ் லாட் பிரைஸ் லாட் பிரைஸ் லாட் நல்லா டே கையே சோத்திரம் பிதாவே சோத்ரம் சோத்ரம் ஆமே நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகபாரங்களையும் மறவாதே ஆமேன் கர்த்தரிகோத்ராம் நீதான் எனக்கு நிரந்தரமானவரே சுவே ஏசுவே இனி யார்தான் எனக்கு எதிர்வர கூடும் ஏசுவே ஏ சுதான் எனக்கு நிரந்தரமானவர் சுவே